ஓகே இப்போ கிளாஸ் போகலாமா? எஸ் சார். சரி ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? சார் முதலாம் பராந்தகன் வரைக்கும் பார்த்தோம் சார். அப்புறம் வேற அதுக்கு முன்னாடி என்ன பல்லவாஸ் பல்லவாசம் பார்த்தோம் சார். பல்லவாசன் சோழாஸ்ல எது வரைக்கும் பார்த்தோம்? பராந்தகன் வரைக்கும் பார்த்தோமா? சரி ஓகே, பராந்தகனுடைய சிறப்பு பேர் என்னப்பா? மதுரை கொண்டான். மதுரை கொண்டான், எதுக்கு அந்த பேர் கிடைச்சது? மதுரை பாண்டியர்ல இருந்து வீழ்த்தினதுனால. சரி ஓகே ஃபைன். சரி, அபராஜிதனை வீழ்த்தின சோழ மன்னன் யாரு? முதலாம் ஆதித்யன். முதலாம் ஆதித்யன். முதலாம் ஆதித்யன். அப்ப அபராஜிதன் யாரு? கடைசி பல்லவன். கடைசி பல்லவ மன்னன். கடைசி பல்லவ மன்னன். ஓகே சூப்பர். ஓகே, நந்தி கலம்பகம் அது வந்து யார பத்தி பேசுது? மூன்றாம் நந்திவர்மன். மூன்றாம் நந்திவர்மன் சார். மூன்றாம் நந்திவர்மன். ஓகே சரி, மண்டகப்பட்டு கல்வெட்டு அது எதை பத்தி பேசுதுப்பா? முதலாம் மகேந்திரவர்மன் கட்டிடக்கலை. ருத்ராச்சாரியார பத்தி பேசுற கல்வெட்டுகள் எது? குடுமியான்மலை, திருமயம் மற்றும் குடுமியான்மலை. குடுமியான்மலை மற்றும் திருமயம். சரிப்பா ஓகே. காசக்குடி செப்பேடு எதை பத்தி பேசுது? மகனுடைய பெயர் என்ன? மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மனை யார் சைவத்திற்கு மதம் மாற்றினாங்க? சிம்ம விஷ்ணு வம்சாவளியுடைய கடைசி மன்னன் யார்? பரமேஸ்வரன். இரண்டாம் பரமேஸ்வரன் சார். இரண்டாம் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் சூப்பர் ஓகே. தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல் எதற்கான நூல்? சமஸ்கிருத நூல். எதற்கான நூல் கேக்குறேன், அதோட பர்பஸ், அதோடைய கரு என்ன? இலக்கியத்தை பத்தி சொல்லிருக்கோம் சார். ஓகே, காப்பியங்களுடைய இலக்கியம் அதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அது எந்த மொழியை சார்ந்தது? சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். பிற்காலத்துல வந்து தமிழ்ல வந்து நம்ம மொழிபெயர்த்து நம்மளோட காப்பியங்களை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அப்படித்தான் நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் வருது. ஓகேங்களா? சரி, தண்டி அலங்காரம் எழுதுனது யாருப்பா? தண்டிங் சார். ஓகே, ஒற்றைக்கல் ரதங்களை அறிமுகப்படுத்தினது யாரு? முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். ஓகே, வைகுந்த பெருமாள் கோவில் கட்டினது யாரு? சார் நந்திவர்மன். இரண்டாம் நந்திவர்மன். இரண்டாம் நந்திவர்மன். இரண்டாம் நந்திவர்மன் பல்லவன் அல்லது நந்திவர்மன் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, ராஷ்டிரகூர்களுடைய தலைநகர் எதுப்பா? சார் மான்யகாட்டம். மான்யகாட்டம். சூப்பர், மான்யகாட்டம். இப்ப அது பேர் மான்கேடு. ஓகே ஃபைன். வாதாபி கொண்டான் யாருப்பா? முதலாம் நரசிம்மன் சார். முதலாம் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன். சூப்பர் ஓகே. சரி, எத்தனை வாரியங்கள் இருந்தது? வாரியங்கள் என்ன? 20. 24. 20 வாரியங்கள் அப்ப மட்ட விலாச பிரகாசனம் அது எழுதுனது யாருப்பா? முதலாம் மகேந்திர. முதலாம் மகேந்திரவர்மன். ஓகே, பல்லவ பேரரசுல இருந்து நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு சென்ற ஆள் பேர் என்னப்பா? தர்மபாலா சார். தர்மபாலா. தர்மபாலா தான் ஆசிரியர். ஓகே சரி, பிற்கால சோழர்களுடைய பேரரச உருவாக்குறதுக்கு அடித்தளம் அமைத்தவர் யாருப்பா?
சார் விஜயாலயன் சார் விஜயாலயன் விஜயாலய சோழர் விஜயாலயன் ஓகே ஃபைன் உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பத்தி பேசுது முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகனோட கிராம நிர்வாகத்தை பத்தி பேசுது கிராம நிர்வாகத்தை பத்தி பேசுது ஓகே சரிப்பா ஓகே இப்போ வந்து நம்ம விஜயாலயனை பாத்துறோம் ஆதித்யன் பாத்துறோம் அதுக்கு அப்புறம் யார் பாத்துறோம் முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் பாத்துறோம் நீங்க அதுல நல்ல ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நான் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன் நீங்க நல்லா கவனிங்க விஜயாலயன் அடித்தளம் அமைச்சாரு ஒரு சின்ன பேரரசா உருவாச்சு அதுக்கப்புறம் வந்து அது ஒரு அதாவது சொல்றது சவுத் இந்தியாவையே ஹோல்டு பண்ணிக்கக்கூடிய ஒரு தமிழக பேரரசா உருவானதுக்கு காரணம் முதல்ல ஆதித்யன் ஏன் சார் அவர் தொண்டை மண்டலம் சோழ மண்டலம் ரெண்டையுமே வந்து ஆட்சி செஞ்சாருங்க சார் அதாவது அபராஜிதன் கடைசி பல்லவனம் வீழ்த்தி பல்லவ பேரரசை கைப்பற்றினார் அடுத்த வர ஒரு பேர் என்னப்பா முதலாம் பராந்தகன் அவருக்கு என்ன சிறப்பு பேரு மதுரை கொண்டான் மதுரை கொண்டான் மதுரை கொண்டான் அப்ப அவர் எந்த பேரரசு கைப்பற்றி இருப்பாரு மதுரைங்க சார் மதுரை மதுரைனா என்ன பேரரசு பாண்டிய பேரரசு பாண்டிய பேரரசு பாண்டிய பேரரசு சோ இப்ப பராந்தகனுடைய காலகட்டத்துல மூன்று பேரரசுகள் சேர பாண்டிய பல்லவ மூணுமே யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு பாப்ப முதலாம் பராந்தகன் முதலாம் பராந்தகன் அதாவது சோழர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு கட்டுப்பாடு கரெக்டா சோ இப்ப தெரியுது உங்களுக்கு ஜியோகிராபிக்கலா தமிழ்நாடு ஃபுல்லாமே இப்ப யாருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு சோழர்கள் சோழர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு சோழர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நம்ம அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் பாத்துருக்கோமா எஸ் சார் காந்தார ஆதித்யன் அரிஞ்சயன் காந்தார ஆதித்யன் அரிஞ்சயன் இரண்டாம் பராந்தகன் இரண்டாம் ஆதித்யா உத்தம சோழன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டஸ்ட் ரூலர் வராரு அவர் பேரு என்னப்பா ராஜராஜன் சரி ராஜராஜன் நீங்க இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பராந்தகன்ல வந்து நீங்க எழுதிக்கோங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னா முதலாம் பாண்டிய பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்தார் அது யார வீழ்த்தினாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பாண்டியா பார்க்கும்போது படிச்சுக்கலாம் படிச்சா கன்ஃபியூஸ் ஆகும் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாண்டியர் உங்களுக்கு நீங்க ஒரே சொல்றேன் சொல்லிடுறேன் பாண்டியர்கள்ல மூணு இருக்குங்க ஒண்ணு சங்ககால பாண்டியர்கள் ஓகேங்களா அடுத்தது முதலாம் பாண்டியர்கள் அதுக்கப்புறம் இரண்டாம் பாண்டியர்கள் சரிங்களா இதுல லேட்டர் பாண்டியாஸ் அப்படின்னா அதாவது பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னா இரண்டாம் பாண்டியர்கள் கடைசியா வந்த பாண்டியர்கள் தான் சொல்லுவாங்க சரிங்களா இந்த பராந்தகன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த முதலாம் பாண்டிய வம்சத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு சரிங்களா என்டர் த ஃபர்ஸ்ட் பாண்டிய எம்பையர் பக்கத்துல எழுதிக்கோங்க மதுரை கொண்டான் பாயிண்ட் பக்கத்துலயே என்டர் த ஃபர்ஸ்ட் பாண்டிய எம்பையர் அது யாரு என்னங்கிறது நம்ம பாண்டியாஸ் பார்க்கும்போது நம்ம படிச்சுக்கோம் ஓகேவா சரியா அப்ப அடுத்து போலாமா எஸ் சார் சரி ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம் எது இல்லைன்னு சொல்லுங்க டெல்லி சுல்தானேட் விஜயநகரம் பாமணி மராத்தியர்கள் பல்லவர்கள் சோழர்கள்ல பாதி இப்போ சோழர் இன்னைக்கு முடிச்சிருவோம் முகலாயர்கள்ல பாதி இருக்கு இல்லையா எஸ் சார் சரி ஓகே உங்களுக்கு என்ன என்னென்ன இருக்கணும்னா சோழர்கள் முடிஞ்சு பாண்டியர்கள் இருக்கணும் அப்புறம் மராத் தஞ்சாவூரில் மராத்தியர்கள் அவங்களுடைய ஆட்சி அப்புறம் குதுபுதீன் ஐபக் முன்னாடி இஸ்லாமிய வருகை அதாவது முகமது கோரி முகமது கஜின் சின்னதாக தான் இருக்கும் ரெண்டு மூணு பேஜ் மொத்தம் ரெண்டு மூணு ஸ்லைடு தான் இருக்கும் அது அப்புறம் உங்களுக்கு ஈக்வாலிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸில் வர பாலிட்டியில் வர சில விஷயங்கள் இருக்கு நமக்கு சமத்துவம் இந்தியாவுடைய வரலாறு கலை இலக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் அது கொஞ்சம் சின்னதுதான் அது நீங்கள் ஆல்ரெடி பாலிட்டிலே படிச்சிருப்பீங்க பட் நம்ம ஒரு டைம் அதை வைண்ட் அப் பண்ணிடலாம் அது கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் நீங்க பாலிட்டியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்னொரு மூணு கிளாஸஸ் வரும் மேக்ஸிமம் இதுக்குள்ள நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ்லேருந்து நோட்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக மிஸ் ஆகாது ஸோ தைரியமாக படிங்க ஓகேங்களா சரி சரி கிளாஸ் போகலாமா எஸ் சார் ஓகே தேங்க்யூ ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா முதலாம் ராஜராஜன் அல்லது ராஜராஜ சோழன் இவருடைய டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அவருடைய டைம் பீரியட் என்னப்பா 985 ல இருந்து 1016 வரைக்கும் ஏன் இம்பார்ட்டன்ட் சார் அப்படின்னு நான் சொல்றேன் சரி ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஒரு கதை மாதிரி சொல்லிடுறேன் நல்லா கவனிங்க நீங்க எதுவும் எழுத வேண்டாம் சரிங்களா
இவர் பாத்தீங்கன்னா ராஜராஜனுடைய ஆட்சி எதுக்கு சிறப்பானது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கட்டிடக்கலைக்கு முன்னாடி ராஜராஜனை வந்து ராஜராஜன் சொன்னாவே உங்களுக்கு கட்டிடக்கலை தான் ஆகும் வரும் அப்படிங்கிறதுக்கு மேல எல்லாரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அது அட்மினிஸ்ட்ரேஷனா பார்க்கணும் சரிங்களா. அதாவது போர்கள் ரொம்ப கடுமையான போர்கள் எல்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய மண்டலம், சோழ மண்டலம், பல்லவ மண்டலம் ஆல்ரெடி மூணுமே இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இவங்களுடைய முன்னோர்கள் வந்து கையில கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கட்டமைப்பை வச்சு நல்ல நிர்வாகத்தை உருவாக்குறாரு. இந்த நிர்வாகத்தை உருவாக்கி ராஜேந்திரன் கையில கொடுக்குறாரு சரிங்களா. இவருடைய மகனான முதலாம் ராஜேந்திரன் கையில கொடுக்குறாரு. அந்த ராஜேந்திரன் தான் வந்து வெளிநாட்டு படையெடுப்புகளை தொடர்ச்சியா கொண்டு போறாரு சரிங்களா. அதாவது நம்ம மாடர்ன் டே மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அவர் கேப்சர் பண்றாரு. அந்தமான் தீவுகள், அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே ஒரிசா எல்லாமே கேப்சர் பண்ணிட்டு போறாரு சரிங்களா. அதுக்காக தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுவாங்க, அது ஒரு சைடு. ஸோ வெளிநாட்டு படையெடுப்புகள் அப்படிங்கிறது ராஜராஜன் அல்ல ராஜேந்திரன் தான், உங்களுக்கு எப்பவுமே அதுதான் ஞாபகம் வரணும் ஓகேங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜன் பொறுத்த அளவுக்கு சிவனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா இருக்கும். அதாவது கடவுள் வழிபாட்டு சம்பந்தப்பட்டது அதிகமா இருக்கும். அந்த வழிபாட்டுல ஒண்ணுதான் நமக்கு வந்து பிரகதீஸ்வரர் கோயில் சரிங்களா. அந்த கட்டமைப்பு அதெல்லாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்சஸ் எடுத்திருப்பாரு. இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்ப எடுத்தாங்க? இது ஒரு பக்கம் சரிங்களா. இது வந்து ஆனா இது வந்து மாடர்ன் டேஸ்ல, இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு உண்டான ஒரு சென்சஸ் வந்து ரெண்டு பேர் எடுத்திருப்பாங்கப்பா சரிங்களா. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம அலாவுதீன் கில்ஜி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நமக்கு வந்து அதுல வந்து அவர் விவசாயத்திற்கான ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாருன்னு சொல்றோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அலாவுதீன் கில்ஜில ஒண்ணு. நம்ம மெடிக்கல் இந்தியால ரெண்டே பேர் மட்டும்தான் இந்த சென்செக்ஸ் வேலையை பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் உண்டானவங்க. ஒண்ணு அலாவுதீன் கில்ஜி, இன்னொன்னு ராஜராஜன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு பிரிட்டிஷ் பீரியட் தான், நம்மளுடைய பீரியட்ல எதுவும் நம்ம அதை படி அதை பத்தி எதுவும் சம்மந்தம் படிக்க மாட்டோம் ஓகேங்களா. ஓகே, அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைன். ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா, நான் ராஜராஜன் ராஜேந்திரன் ரெண்டு சேர்த்து சொல்லிடுறேன். ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை கைப்பற்றாரு. இன்னொன்னு அவருக்கு எஜுகேஷன்ல வந்து அதிகமான ஒரு மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நிறைய வந்து சான்ஸ்கிரிட் வேதிக் காலேஜஸ் வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. எப்படி வந்து ராஜராஜன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப சிறப்பான ஆளோ, அதே மாதிரி ராஜேந்திரன் வந்து இரிகேஷன் பாசன வசதிகளை சரிங்களா, பாசன நிர்வாகத்தை வந்து கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். நிறைய ஏரிகள் கால்வாய்கள் இதெல்லாம் கட்டி கொடுத்துருப்பாரு சரிங்களா. நிறைய நம்ம பார்ப்போம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா. இது இல்லாம வந்து ராஜேந்திரன் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரன் சரிங்களா. அதனாலதான் வந்து அவர் அவ்வளவு தூரம் கைப்பற்ற முடிஞ்சிச்சு. அது சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம் சரிங்களா. அதே மாதிரி குலோத்துங்கன், அதுக்கப்புறம் முதலாம் குலோத்துங்கன் வருவாரு. முதலாம் குலோத்துங்கன் பாத்தீங்கன்னா தமிழ் பிளஸ் தெலுங்கு மரபை சார்ந்தவர். அதாவது சோழ சாளுக்கிய வம்சம்னு சொல்லுவாங்க. அது எப்படி உருவாச்சுன்னா அது ராஜராஜன் காலத்துல ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய வம்சாவளியில வந்து ஒரு பிறந்த மகனுடைய மகளுடைய மகன் தான் ராஜேந்திரன், சாரி குலோத்துங்கன். உங்களுக்கு இது பார்த்தா உங்களுக்கு புரியும், சின்ன இது மாதிரி இருக்கும். அது நிறைய எக்ஸாம்ல கேட்கற கொஸ்டின், சோழ சாளுக்கிய வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் யாருன்னு. ஸோ இது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியா எழுதி போயிடலாம். சரி போலாமா கிளாஸ்க்கு? எஸ் சார், எஸ் சார். ஓகே சரிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இவருடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, சிலோன் மாடர்ன் டே ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம பல்லவர்கள் வந்து சிலோன் ஒரு விஷயம் படிச்சோம். எங்கப்பா படிச்சோம் சார்? அவரோட ஃப்ரெண்டுக்கு படை அனுப்பி இருப்பாருங்க சார். ஓகே, அவர் ஃப்ரெண்ட் பேர் முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மானவர்மனுக்கு அனுப்பி இருப்பாரு சார் படை. சூப்பர், ஓகே. அதே மாதிரி தான் சிலோனுங்கிற விஷயமே நம்ம ரெண்டு இடத்துல படிப்போம். ஒண்ணு முதலாம் ராஜேந்திரன், ஒண்ணு முதலாம் நரசிம்மவர்மன். இந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, மொத்தம் 10 பேஜ் தான் இருக்கும் நோட்ஸ்.
சரியா? ஓகே ஃபைன், பாருங்க இதுல எஸ் போட்டிருக்கேன், மஹிந்தா ஆக்சுவலா டிஏ சரிங்களா, சிலோனை சேர்ந்த ஐந்தாம் மஹிந்தா அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான் சரிங்களா. அவனை வீழ்த்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, வட ஸ்ரீலங்கா சரிங்களா, அதாவது மாடர்ன் டே நம்ம ராமேஸ்வரத்துக்கு ஒட்டி இருக்கிற ஸ்ரீலங்கா சரிங்களா, நார்த் ஸ்ரீலங்காவை வந்து மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு பேர் அப்படி வந்துச்சு ஏன் அப்படின்னா, ராஜராஜன் வந்து அதை கைப்பற்றினார். ஏன்னா ராஜராஜனுக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கு, மும்முடி சோழன் அப்படின்னு. அதை நான் சொல்றேன் என்னன்னு சரிங்களா, மும்முடி சோழ மண்டலம் அப்படிங்கிற உருவாக்குனாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த பகுதியை கைப்பற்றி அந்த இடத்துல ஒரு சிவன் கோயிலும் கட்டுறாங்க. அந்த சிவன் கோயில் இருக்கிற இடம் வந்து அனுராதபுரம் சரிங்களா, அனுராதபுரம் சரிங்களா. ஓகே ஃபைன், அடுத்தது பாருங்க, இவருடைய ஒரே ஒரு அதாவது அந்த காலகட்டத்துல வந்து அது ஃபாரின் கிடையாது, மாலத்தீவுகள், மால்தீவ்ஸ், மாடர்ன் டே மால்தீவ்ஸ் சரிங்களா. மால்தீவ்ஸ வந்து ஒரே ஒரு வெளிநாட்டு படையெடுப்பு அதுதான் அவருடைய இது. மால்தீவ்ஸ வந்து இவர் கைப்பற்றினார் சரிங்களா. அப்புறம் இவருடைய குரு ஆசான் யார் அப்படின்னா, கரூர் தேவர், கரூரார், கரூரார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இவருடைய ராஜகுரு அதாவது கோர்ட்ல அவரை வழி நடத்தக்கூடிய ஆள் யாருன்னா, ஈசான சிவன் சரிங்களா, ராஜகுரு ஈசான சிவன் சரி. இவரு ரெண்டு முக்கியமான போர்ல வந்து ஈடுபட்டு இருக்காரு. ஒண்ணு பாத்தீங்கன்னா காந்தலூர் சாலை போருமாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஹிஸ்டரியில, பட் நமக்கு அது எக்ஸாம்ல பெருசா கேட்க மாட்டாங்க. பட் சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த காந்தலூர் சாலை போர் தான் சரிங்களா. அந்த காந்தலூர் சாலை போர்ல பாஸ்கரவர்மன் அப்படிங்கிற ஒரு சேர மன்னனை வீழ்த்திருப்பாரு. காந்தலூர் சாலை அப்படிங்கறதுதான் மாடர்ன் டே திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் சரிங்களா, அந்த காலத்துல காந்தலூர் சாலை அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரி கல்யாணி, கல்யாணிங்கிறது சாளுக்கியர்களுடைய அதாவது கிழக்கு சாளுக்கியர்களுடைய தலைநகரம். அந்த கல்யாணியை சேர்ந்த சத்தியசராயன் சரிங்களா, சத்தியசராயன் அப்படிங்கிறவரை வீழ்த்தி அவருடைய தம்பியான சக்திவர்மனுக்கு அந்த பதவியை வந்து அந்த அரச பதவியை வந்து கொடுத்துருப்பாரு சரிங்களா, புரியுதா? சோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எழுதுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரு ராஜகுரு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் மஹிந்தா மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் போர்வையா இருக்கும் எது இதெல்லாம் வார் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, எழுதுங்க பாஸ்பா, சீக்கிரம் எழுதுங்க. எழுதிட்டு இருக்கீங்களா? எஸ் சார், எழுதிட்டு இருக்கேன் சார். ஓகே சார், சத்தியே காணோம், அதனால தான் எழுதுங்க சார். ராஜகுருவுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட் சொல்லுங்க சார். ஒண்ணு, சேர மன்னனான பாஸ்கரவர்மனை காந்தலூர் சாலையில் வீழ்த்தினார் அவ்வளவுதான். சேர மன்னனான இல்லனா காந்தலூர் சாலையில் பாஸ்கரவர்மனை வீழ்த்தினார் பாஸ்கரவர்மன் பிராக்கெட் சேரமன்னன். உங்களுடைய போக்குல எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும், ஈஸியா படிக்க முடியும் நாளைக்கு படிக்கணும்னா கூட. அடுத்து அதே மாதிரிதான், கல்யாணியை சேர்ந்த சத்தியசராயனை வீழ்த்தி சக்திவர்மனிற்கு அரச பதவியை கொடுத்தார் அப்படின்னு போட்டு, சத்தியசராயன் கல்யாணி அப்படிங்கிறது என்னன்னா கிழக்கு சாளுக்கியர்களுடைய தலைநகரம் சரிங்களா, கிழக்கு சாளுக்கியர்களுடைய தலைநகரம். அதை நம்ம படிப்போம் பின்னாடி. ஸோ அது நம்ம பெருசாக இது பண்ணலாம். தெளிவாச்சா? எஸ் சார். அது போலமா தமிழ் எழுதியாச்சாப்பா, கொஞ்சம் சீக்கிரம் எழுதுங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு டைம் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பாயிண்டா, என்னப்பா சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுறீங்களா? சரி ஓகே. சிலோனின் ஐந்தாம் மஹிந்தாவை வீழ்த்தினார் சரிங்களா. இலங்கையின் வடபகுதி மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது. அங்கு
அனுராதபுரத்தில் சிவன் கோயில் கட்டப்பட்டது. சிவன் கோயில் கட்டப்பட்டது அவ்வளவுதான். சரி, இவரோட இயற்பெயர் என்னப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. அருள்மொழிவர்மன். ஓகே, அருள்மொழிவர்மன். என்ன எழுதிக்கோங்க. ஓகே, சீக்கிரம் எழுதுங்க சார். சார் என்ன சார் சொன்னீங்க? அருள்மொழிவர்மன் ராஜராஜனுடைய இயற்பெயர். ராஜராஜன் அப்படிங்கறது அவருடைய, அவர் மன்னர் பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொடுத்த பட்டம். அவரோட இயற்பெயர் வந்து அருள்மொழிவர்மன். இதுல நீங்க நீங்க அந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராஜராஜனுக்கு வந்து ஒரு அண்ணன் இருந்திருப்பாரு. அவர் பேர் ஆதித்ய கரிகாலன். அவர் வந்து பல்லவ பேரரசு அவர் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவர் கொல்லப்பட்டிருப்பாரு. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், நல்லா இருக்கும். ஆக்சுவலா கல்கியில இருந்து ராஜராஜனுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க சரிங்களா. அவங்க பேரு குந்தவை தான், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ராஜராஜனுடைய அக்காவும் பேரும் சிஸ்டருடைய பேரும் குந்தவை தான். அவங்களுடைய நினைவாகத்தான் அவங்களுடைய பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா குந்தவைன்னு பேர் வச்சிருப்பாங்க சரிங்களா. சரியா, அந்த குந்தவை அவருடைய அவருடைய மகளை. இப்ப நம்ம சொன்னோம்ல சக்திவர்மனுக்கு வந்து கல்யாணியுடைய அரசு பதவி கொடுத்தாரு அப்படின்னு, அந்த சக்திவர்மனுடைய தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு தன்னுடைய மகளை சரிங்களா. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆள் பேர் வந்து விமலாதித்யா சரிங்களா. இது அவ்வளவு முக்கியம் கிடையாது, இது இது ஒரு பின்னாடி உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்கான சொல்றேன் சரிங்களா. அடுத்தது பாருங்க, குந்தவை தன்னுடைய மகள் குந்தவையை விமலாதித்யனருக்கு கட்டி கொடுத்தார். யாரு திருமணம் முடித்தார் அது யாரு அப்படின்னா சக்திவர்மனுடைய தம்பி, அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு. நீங்க பிரகதீஸ்வரர் கோயில பாத்தீங்கன்னா இவருக்கு கிட்டத்தட்ட 108 பேர்கள் என்னமோ இருக்கு. இவருடைய அடைமொழிகள், இவருடைய சிறப்பு பெயர்கள், அதுல மூணு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மும்முடி சோழன் சரிங்களா, ஜெயம் கொண்டான் சிவபாத சேகரன் சரிங்களா. மும்முடி சோழன் ஜெயம் கொண்டான் சிவபாத சேகரன் சரிங்களா. சிவபாத சேகரன் அப்படின்னா அவரு நான் சொன்னல அவருடைய சிவபக்திக்காக அது கொடுத்தது. மும்முடி சோழ மண்டலம் அப்படி ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்கள் மூணு அந்த பேரரசையும் சிறந்த முறையில் நிர்வாகம் பண்ணியிருப்பாரு, எந்த பிரச்சனையும் இல்லாம. அதனால அவர் மும்முடி சோழன் பேரு. ஜெயம் கொண்டான் அப்படிங்கிறது அவர் தொட்டதெல்லாம் தொடங்கிடும், அதனால அவருக்கு ஜெயம் கொண்டான் சரிங்களா. இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா ஜெயம் கொண்டார்னு ஒரு பேரே வரும் பின்னாடி உங்களுடைய இலக்கியத்தில் நீங்க படிச்சிருக்கீங்க சரி. ஓகே, அடுத்து பாருங்க, மகாதிட்டா. ஸ்ரீலங்கால மகாதிட்டான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அந்த கோயிலோட பேர் வந்து ராஜராஜேஸ்வரம். அவருடைய பேர்லயே இருக்கும் சரிங்களா, ராஜ ராஜேஸ்வரம். அடுத்து பாருங்க, அந்த லாஸ்ட் ரெண்டு தான், அதாவது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாருங்க, பிரகதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்ட ஆண்டு 10/10 சரிங்களா. அப்ப 1000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையாப்பா? சூப்பர், 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஃபைன். அடுத்து பாருங்க, இதுதான் நான் சொன்னது அலாவுதீன் கில்ஜியோட ரிலேட் ஆகிற விஷயம். அவருடைய ஒரு ரெவன்யூ ஆபீசர், வருவாய் அதிகாரி ஒருத்தர் சரிங்களா, ஒரு எக்கனாமிஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சேனாதிபதி குறவன் அவர் பேர். அவரை வச்சுதான் என்ன பண்றாரு, ஒரு ரெவன்யூ சர்வே எடுக்கிறாரு, வருவாய் கணக்கெடுப்பு எடுக்கிறாரு. எந்த மாதிரி வருவாய்னா, நம்ம சோழ மண்டலம்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ரொம்ப பலமான பகுதி, ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சரல் வருவாயை பத்தி தான் எடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். அது எடுத்தது 1001. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, 1/10/10 இன்னொன்னு 10/1 அப்படின்னா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் கோவில், சேனாதிபதி குறவனை வச்சு எடுக்கிறார். அடுத்தது இந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, அந்த இடத்துல ரெவன்யூ இருக்கு, அந்த இடத்துல அது மூவ் ஆக மாட்டேங்குது, ஒரு எரர் ஓகேங்களா. வரி புத்தகம் அப்படிங்கிறது என்னன்னா, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், அதாவது வருமான கணக்குகள் கொண்ட ஒரு புத்தகத்துக்கு பேர் தான் வரி புத்தகம். புத்தகம் இல்ல, வரி புத்தகம். அவங்க அது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சரி. இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், அதே மாதிரி இந்த கணக்குகளை வந்து ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க நம்ம படிச்சோம், யார் அது? பேஷ்வாக்கள். சூப்பர், அவ்வளவுதான், சூப்பர், அவ்வளவுதான். இப்படி படிச்சீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இந்த சப்ஜெக்ட் சரிங்களா. ஓகே, எழுதிக்கோங்க சீக்கிரம். ஃபர்ஸ்ட் எழுதுங்க.
போன் சார் பேக்கப் எவ்வளவு நேரம் இருக்கும், பேக்கப் எவ்வளவு நேரம் இருக்கும், கொஞ்சம் அப்புறம் வேணா போட்டு ஆமாம் சார் அதான் பெட்டர் இல்லைன்னா கஷ்டம். ஓகே செலுவியாச்சா அடுத்து போலாமா போலாமாப்பா. ஓகே இதுல வந்து எது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுங்க எழுதுங்க சார். தேர்ட் பாயிண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் தமிழ் சார். தேர்ட் பாயிண்ட் இலங்கையில் மகாதிட்டா என்ற இடத்தில் ராஜராஜேஸ்வரம் என்ற கோவிலை கட்டினார். ஃபிஃப்த் பாயிண்ட் 1001 சேனாதிபதி குரவன் என்கிற வருவாய் அதிகாரி மூலம் வருவாய் கணக்கெடுப்பை நிகழ்த்தினார் இல்லை எடுத்தார் அப்படின்னு எழுதிக்கிறோங்க அவ்வளோதான். ஓகே இதுல பாருங்க இந்த விஷயம் எல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. ஸ்பெஷல் நேம்ஸ், ஸ்பெஷல் நேம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இயர் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல வருஷம், அதாவது கட்டின வருஷம் ஒரு பக்கம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், அவருடைய ஆட்சி காலம், இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா ராஜராஜன் ஒரு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. ஓகேங்களா ஃபைன். இதெல்லாம் இன்னும் கேட்டதில்லப்பா, மற்றதெல்லாம் இன்னும் கேட்டதில்ல. கேட்பாங்க உண்மையில். ஓகே எழுதியாச்சுல போலாம்ல. எஸ் சார். ஓகே அடுத்து யாரப்பா பார்க்க போறோம்? முதலாம் ராஜேந்திரன் சரிங்களா. ஓகே இவருடைய ஆட்சி காலம் எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது? தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. போன குரூப் டூ ப்ரிலிம்ஸ் நினைக்கிறேன், இந்த குரூப் டூ இல்ல, ஐ மீன் இந்த குரூப் ஒன் இல்ல, இந்த குரூப் ஒன் அல்லது குரூப் டூ ப்ரிலிம்ஸ்ல கேட்ட க்வெஸ்சன் எக்ஸாக்ட்டா தெரியல. ராஜராஜனும் ராஜேந்திரனும் இணைந்து ஆட்சி செய்த ஆண்டுகள் கேட்டாங்க. எத்தனை ஆண்டுப்பா? என்ன முதலாம் ராஜேந்திரன் மற்றும் முதலாம் ராஜராஜன் இணைந்து ஆட்சி செய்த ஆண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. எவ்வளவுப்பா? ரெண்டு தானே. எஸ் சார். எஸ் சார். அடுத்து பாருங்க, நான் சொன்னேன் ராஜராஜன் பாத்தீங்கன்னா பெருசா வந்து இடங்களை வந்து கைப்பற்றலன்னு சொன்னேன் இல்லைங்களா. நம்ம பார்த்தோம் ராஜராஜன் வந்து சிலோனுடைய, அதாவது ஸ்ரீலங்கா சிலோன் எப்படி வச்சுக்கலாம், சிலோனுடைய வடப்பகுதியை வந்து கேப்சர் பண்ணாரு. அதுக்கு வந்து மும்முடி சோழ மண்டலம்னு பேர் வந்துச்சு. ஆனா ராஜேந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா சிலோனை வந்து முழுமையா கைப்பற்றாரு சரிங்களா. ஹோல் ஆஃப் இந்தியா, ஹோல் ஆஃப் சிலோன் சரிங்களா. ரொம்ப அப்படியே இணைச்சிடுறாரு சோழ மண்டலத்தோட, டைரக்டா இணைச்சிடுறாரு. அடுத்தது பாருங்க, இவருடைய ராஜகுரு, அவருடைய ராஜகுரு பேரு ஈசான சிவன் சரிங்களா. இவருடைய ராஜகுரு பேரு சர்வசிவன் சரிங்களா, சர்வசிவன். ஓகே அடுத்த பாயிண்ட் ரொம்ப குரூசியல் பா, இது இந்தியன் ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா வடப்பகுதியில இருந்து, அதாவது நம்ம என்ன சொல்றது, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அந்த விஷயம். இன்னொன்னு அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு சேரன் செங்குட்டுவன் சரிங்களா. இவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வட இந்தியாவை, அதாவது கங்கையை கடந்து போய் ஒரு இடத்த கேப்சர் பண்றாரு சரிங்களா. கங்கையை கடந்து போய் ஒருத்தர் இடத்த கேப்சர் பண்றாருன்னா அவர் யாரு தானப்பா? ராஜேந்திரன் தான். அவருக்கு தான், அதனாலதான் அவருடைய பெயர் வந்து ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். ஏன்னா நம்ம பார்த்தோம், அதே மாதிரி சொல்லுங்க, வட இந்தியால இருந்து தென்னிந்தியாவுக்கு முதல்ல வந்து சுல்தான் யாருப்பா? அங்கிருந்து நீங்க வந்தது யாரு? சுல்தான் முதல்வர் அலாவுதீன் கில்ஜி. யார் மூலமா கேப்சர் பண்ணாரு? மாலிகப்பூர் படையெடுப்பு, மாலிகப்பூர். அவ்வளவுதான். சோ அங்கிருந்து நீங்க வந்தது யாரு? அலாவுதீன் கில்ஜி. இங்கிருந்து அங்க போனது யாரு?
முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன், அவ்வளவுதான். அவ்வளவு சிம்பிள், வேலை முடிஞ்சு. அப்படி என்ன சார் பண்ணார் அப்படின்னா, வங்காளத்துடைய ஒரு ரூலர், இப்ப மாரண்டே பெங்கால் இருக்கீங்களா, பெங்காலுடைய ரூலர், அது வந்து பாலா வம்சம் சொல்லுவாங்க சரிங்களா. அவங்க பின்னாடி நம்ம எப்படி சோழா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பாலா சரிங்களா. மகிபாலா அப்படிங்கிற ஒரு ஆட்சியாளரை வீழ்த்துறாரு சரிங்களா. வீழ்த்தி அங்க அந்த வீழ்த்தினதுக்கு உண்டான ஒரு வெற்றிக்காக சரிங்களா, அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில ஒரு நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை வந்து உருவாக்குறாரு. கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டத்துல இருக்கு பாப்ப? அரியலூர். அரியலூர், சூப்பர். தஞ்சாவூர் பக்கத்துலயே இருக்கு, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் தான். ஃபைன், சரி, ஒட்டுன மாதிரி டிஸ்ட்ரிக்ட். நம்மளும் திருப்பூர் எப்படி அந்த மாதிரி சரிங்களா. ஃபைன், அதே மாதிரி என்ன கட்டுறாரு, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நகரை கட்டுறாரு சரிங்களா. அங்க ஒரு கோயில் இருக்கு, பட் கங்கை கொண்ட சோழபுரம் இவர் கட்டும் போது என்ன ஒரு நகரம் ஆக்சுவலா, அந்த நகரத்துல ஒரு கோயில் கட்டினாரு. பட் பாண்டியர்கள் வந்து அதை படையெடுத்து அந்த நகரம் ஃபுல்லா அழிச்சிட்டு கோயில மட்டும் விட்டுருவாங்க. அதனால நமக்கு அது மட்டும்தான் இப்ப கங்கை கொண்ட சோழபுரமா தெரியுது, வேற ஒண்ணு சரிங்களா. பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, தலைநகரை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாத்துறாரு சரியா. அப்ப ராஜேந்திரன் வரைக்கும், ராஜராஜன் வச்சுக்கலாம், ராஜராஜன் வரைக்கும் சோழர்களுடைய தலைநகரம்னு எதுப்பா? அடுத்தது, இவங்க அப்பா வந்து மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, அவ்வளவுதான். இதுக்கு தவிர எதுவும் இல்லை. ஆனா இவங்க பாருங்க, ராஜேந்திரன் என்ன பண்றாரு, ஸ்ரீ விஜயம் கடாரம். ஸ்ரீ விஜயம் கடாரம் அப்படிங்கிறது மாரண்டே வந்து லாவோஸ், வியட்நாம், கம்போடியா அந்த பகுதி சரிங்களா. கடாரம் அப்படிங்கிறது கடா, அதனாலதான் வந்து விக்ரம் நடிச்ச ஒரு படம் வந்தது. என்ன படம் பாது? கடாரம். கடாரம் கொண்டான். படமும் பாக்குறது இல்லையே, என்ன எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க? சரி ஓகே, கடாரம் கொண்டான். கடாரம் கொண்டான் வருதா, அதுல அந்த படம் ஃபுல்லா எங்கதான் படம் எடுத்திருப்பாங்க? மலேசியா. சோ இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், கடாரம் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் அது கொடுத்த பேர் தான். அது கடா தான், அது பேரே. அந்த ஒரு மாநிலம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, ஸ்டேட்டே இருக்கு கடா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஃபைன், அடுத்தது பாருங்க, இது இல்லாம பாத்தீங்கன்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், மானண்டே அந்தமான் பக்கத்துல இருக்கு இல்லைங்களா, நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அப்புறம் மலாயா பெனின்சுலா, மலேசியா சுத்தி இருக்கிற தீபகற்ப பகுதிகள் சரிங்களா. தீபகற்ப பகுதியில் இருக்க சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ், எல்லா ஐலாண்ட்ஸையும் யார் கேப்சர் பண்ணிருக்கப்பா? முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன். அப்ப இவருக்கு எது வந்து ரொம்ப சிறந்தா, எது இருந்தா இந்த ஐலாண்ட்ல கேப்சர் பண்ண முடியும்? படைபலம். படைபலம், என்ன மாதிரி படை? இப்ப இங்க இருந்து மலேசியா போறோம்னா, இப்ப நமக்கு பிளைட் இருக்குது, முன்னாடி எல்லாம் எதுல போயிருப்பாங்க, கப்பல்ல தானே போயிருப்பாங்க, நேவல், அதாவது கப்பல் படையுடைய, அவ்வளவுதான், கப்பல் படையுடைய பயன்பாட்டை வச்சுதான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா, தமிழ் அதாவது இங்கிலீஷ், எந்த லாங்குவேஜ்னாலும் எடுத்துக்கோங்க, தமிழ்ல இருக்கக்கூடிய கப்பல் சம்பந்தப்பட்ட, அதாவது மேரிடைம் டிராவல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் இன்னும் இங்கிலீஷ்லயும் பண்ணுவாங்க. நாவாய் அப்படிங்கிறத நேவின்னு மாறிடுச்சு சரிங்களா. இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி. அதனால எப்பவுமே வந்து சோழர்கள் பாண்டியர்கள் கடல் வணிகத்திலையும் கடல் படையெடுப்புகளையும் ரொம்ப சிறந்தவர்கள் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒண்ணு. ஏன்னா இதெல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இனிமேல் ரிப்பீட் ஆகலாம், வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, எழுதிக்கலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, எழுதுங்க எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா நிறைய ஜென்ரலான விஷயம் எல்லாம் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி சொல்றேன், ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரன் இணைந்து ஆட்சி செய்த ஆண்டுகள் இரண்டு சரிங்களா. இலங்கையை முழுமையாக கைப்பற்றினார் ராஜகுரு சர்வசிவன். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, வங்காள ஆட்சியாளரான மகிபாலாவை வீழ்த்தினார். இதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை கட்டமைத்து தலைநகராக மாற்றினார்.
அப்ப கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக அறிவித்த சோழ மன்னன் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள். பேக்சுவலா நம்மள பெருசா படிக்கிறது இல்ல, நம்ம வந்து சும்மா உட்காந்துட்டு காந்தி நேரு இதையே வந்து உருட்டிட்டு இருக்கிறதுனால நமக்கு நம்மளோட ஹிஸ்டரி நிறைய தெரியறது இல்ல. இப்பதான் அட்லீஸ்ட் வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரி ஆட் பண்ணனால அட்லீஸ்ட் நம்ம வந்து அயோத்தி தாசரு ரெட்டமலை சீனிவாசன் அது இதான் படிக்கிறோம். இல்லனா வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்து பூரா காந்தி அம்பேத்கர் மட்டும்தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சரிங்களா. சோ இதெல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணாதானே. சரிப்ப இந்தியாவில வந்து முதல் முறையா ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட மன்னன் யார்பா? புலித்தேவர். சரி ஓகே. அப்புறம் போட்டி அதாவது இந்த மாதிரி வீழ்த்திய வீழ்த்தன்னு சொல்ல முடியாது எதிர்த்து போரிட்ட பெண் அரசியாரு வேலுநாச்சியார். ரொம்ப வருஷம் ஜான்சி நினைச்சிட்டு இருந்தோம் இல்லீங்களா எதிர்த்து போட்டிட்டவங்க ரெண்டு பேருமே வீழ்த்தி இருக்காங்க. படிச்சிருந்தானே நாம வேலுநாச்சியார் வீழ்த்தி தானே வந்து அவங்க சரிங்களா. அதுலயும் ஒரு அரசியல் தான் இருக்கு சரிங்களா. அவங்க வீழ்த்தினாங்க ஆனா ஜான்சி ஜெயிக்கல தானே. நீங்க படிச்சிருப்பீங்க ஜான்சி யாரு வீழ்த்தினா 1857 லட்சுமிபாய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்ப சிலோனை ஃபுல்லா கைப்பற்றினது மகிப்பாலா. அதுக்கு என்ன சார் எதுக்கு சார் தேவையில்லாம கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு கொடுக்குறாங்க. கங்கைக்கு என்ன சார் சம்பந்தம் கேட்டீங்கன்னா நீங்க பெங்கால ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க எதை கிராஸ் பண்ணி ஆகணும்? நடுவில் எதுப்பா வருது கங்கை இருக்குல்ல. ஆமா அதை கடந்து வர்றதுதான் பெரிய சவால் சரிங்களா. அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா முகமது கோரிக்கு முன்னாடி வந்து அரேபியர் ஒருத்தர் இருக்காரு சரிங்களா. அவருக்கும் ஒரு பெரிய சவாலா இருந்தது சிந்து நதி. அதை வந்து அவர் கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்குனாங்க டெல்லி சுல்தானேட் அப்படின்னு சரிங்களா. அதே மாதிரிதான் இவரும் நீங்க கம்பேர் பண்ணி படிக்கலாம். சரி ஃபைன் ஓகே அடுத்து போலாம் சார். லாஸ்ட் 10 பாயிண்ட் சார். இன்னமாம் எழுதுறீங்க 2 பாயிண்ட் தமிழ்லயே இங்கிலீஷ்லயாப்பா? தமிழ்ங்க சார். தமிழ் ஓகே. அதாவது ஸ்ரீவிஜயம் மற்றும் கடாரம் என்ற பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னு மட்டும் எழுதுங்க. கடாரமுக்கு பேர் மலேசியா. சீக்கிரம் எழுதணும் நமக்கு டைம் இல்லை சரிங்களா. அடுத்தது நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் மற்றும் அதாவது நிக்கோபார் தீவுகள் மற்றும் மலாய தீபகற்பத்தையும் கைப்பற்றினார். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெண்டு ஐலாண்ட்ஸ் நிறைய சின்ன 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 தீவுகள் அதனால அது தனியா கூப்பிட்டுருக்க. மேல இருக்கிற ரெண்டுமே நான் அது வந்து பேரரசுகள் ஆக்சுவலா. சார் ஓகேங்க சார். ஓகே சரி அடுத்து பாருங்க. கரந்தை செப்பேடுகள் சரிங்களா. கரந்தை அப்படிங்கிற செப்பேடு முதலாம் ராஜேந்திரனை பத்தி பேசுது. அடுத்த பாயிண்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல பட் புது புக்ல இருக்கு 11th அதனால எழுதிக்கலாம். அதனால இது வெங்கி சரிங்களா. வெங்கி அப்படிங்கிறது மேற்கு சாளுக்கியர்களுடைய தலைநகரம். அந்த வெங்கியில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு துவாரபாலகர் சிலைகள் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துல ரெண்டு வாட்ச்மேன் மாதிரி ரெண்டு சிலை வச்சிருப்பாங்கல்ல அதுதான் அந்த சிலை சரிங்களா. அந்த துவாரபாலகா அப்படிங்கிறது அதோட டெபினிஷன் தான். அது ஒரு சிற்பக்கலை தான் ஓகேங்களா. அந்த சிலையை வந்து தாராசுரம் சரிங்களா தாராசுரம் கோவிலுக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு வெங்கியில இருந்து. அவ்வளவுதான் அதுல ஒண்ணு பெருசா இல்ல அது கேட்க மாட்டாங்க கன்ஃபார்மா. அடுத்து பாருங்க இவருக்கு 4 டைட்டில்ஸ் இருக்கு. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்பா சரிங்களா. பண்டித சோழன் ஏன்னா என்ன சொன்னா இவருக்கு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய டெண்டன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது கங்கை கொண்டான் நமக்கு தெரியும் மகிபாலாவை கேப்சர் பண்ணாரு. கடாரத்தை கேப்சர் பண்ணனால கடாரம் கொண்டான் சரிங்களா. அடுத்தது முடிகொண்ட சோழன். வீழ்த்தினவங்க எல்லாமே ஒரு பெரிய பேரரசர்களா இருந்திருப்பாங்க சரிங்களா. முடி ஆட்சியாளர்கள் பாங்க தப்பங்கற்ற ஆட்சியாளர்கள் வேற முடி ஆட்சியாளர்கள் வேற சரிங்களா. அதனால எவ்வளவு பெரிய முடியாட்சியாளராக இருந்தாலும் ஒரு வீழ்த்திடுவார். அதனால இவர் கொடுக்கப்பட்ட பேர் முடி கொண்டான் சரிங்களா. முடி கொண்ட சோழன் அல்லது முடி கொண்டான் சரி. அவ்வளவு எழுதிக்கோங்க. பண்டித சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்
முடிகொண்ட சோழன் எக்ஸாம்ல எம் வந்தா மட்டும் பொறுமையா போடணும். முடிகொண்ட சோழனா இல்லது மும்முடி சோழனான்னு பார்த்துட்டு போடணும். மும்முடி சோழன்னா ராஜராஜன், முடிகொண்ட சோழன்னா ராஜேந்திரன். சோ கொஞ்சம் பார்த்து போடணும் அதை. சீக்கிரம் எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க பாஸ். எல்லாருமே இது பாத்துருக்கீங்களா பாகுபலி படம்? எஸ் சார். ரெண்டு பாட்டு பார்த்தாச்சா? எஸ் சார். தேர்ட் பார்ட், தேர்ட் பார்ட் பாத்தீங்களா? தேர்ட் பார்ட். ஆமா. உங்களுக்கு தெரியாம ரிலீஸ் ஆகாது நான் சும்மா சொன்னேன். சொல்றேன் என்னன்னா, அந்த அந்த கதையே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சோழர்களுடைய கதை. சரிங்களா? உங்களுக்கு ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். சார் போற போக்குல தேவை தெலுங்கு படத்தை நீங்க சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அது சோழர்களுடைய இலக்கியத்திலிருந்து அவங்களுடைய வரலாற்றுல இருந்து எடுத்து அப்படியே பிணையப்பட்ட ஒரு விஷயம்தான். சரிங்களா? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நீங்க பாத்துருப்பீங்க, அந்த சிவகாமி தேவி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா எங்கேயோ இந்த தலையில ஏதோ வச்சுட்டு ஏதோ சாமி கும்பிட்றதுக்கு போவாங்க. அப்ப யானைக்கு ஒரு மதம் குடிக்கும் இல்லையா? அப்ப வந்து பாகுபலி வந்து காப்பாத்துவார் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த 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 இன்சிடென்ட் வந்து கலிங்கத்து பரணி படிச்சிருக்கீங்களா? கலிங்கத்து பரணி படிச்சிருக்கீங்களாப்பா? ஐ மீன் சார் சொல்லியிருப்பாரு லிட்டரேச்சர்ல. யார் எழுதுனதுப்பா கலிங்கத்து பரணி? ஜெயம் கொண்டான். ஜெயம் கொண்டான் எழுதுனது. சரிங்களா? அந்த கலிங்கத்து பரணியில்தான் அந்த விஷயம் இருக்கு. ஆக்சுவலா அவங்க பூவெல்லாம் அதுல விழுகிற மாதிரி பூவெல்லாம் விழுகல. அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, கலிங்கத்து பரணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கலிங்கத்து மன்னன் வந்து தன்னுடைய தோற்கும் தருவாயில என்ன பண்றாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம தோத்தா கூட நம்ம குலோத்துங்கனை வந்து கொண்டுறணும். சரிங்களா? குலோத்துங்கனை கடைசியா கொண்டுறணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யானைக்கு ஒரு யானைக்கு வந்து விஷ ஊசி ஏத்தி அதை வந்து அவனை நோக்கி செலுத்துவாங்க. சரிங்களா? இவனை நோக்கி, நம்ம அரசனை நோக்கி, மூன்றாம் இல்ல குலோத்துங்கன், முதலாம் குலோத்துங்கனை நோக்கி. அப்ப பத்தி பாத்தீங்கன்னா ஒரு குலோத்துங்கனும் பாகனும் கொண்டிருப்பாங்க. அந்த இதுல மேல வந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஆளு குலோத்துங்கனும் கொண்டிருப்பாங்க. குலோத்துங்கன் வந்து அவங்களுக்கு குலோத்துங்கனுக்கு பின்னாடி தன்னுடைய படை வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அந்த யானை வந்து தன்னை தாண்டி போச்சுன்னா நிறைய படை வீரர்கள் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பாகனை வந்து அவருக்கு நேரா செலுத்து சொல்லுவாரு. நீ அந்த யானைக்கு நேரா செலுத்து, நீ பின்னாடி வாங்க, பின் வாங்காத நேரா செலுத்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாகனை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த யானை மேல தாங்கிட்டு வரான். அந்த ஆப்போசிட்ல வர யானை மேல அந்த கயிறு பிடிச்சி ஏறி அந்த யானையும் நல்லபடியா சாகணும், அந்த யானையும் வழி இல்லாம சாகணும், அதுவும் வழியால துடிக்குது விச ஊசி போட்டனால நம்மளுடைய வீரர்களும் சாகக்கூடாது அப்படிங்கறக்காக தன்னுடைய வால் எடுத்து யானையுடைய தலையிலே இறக்கி அந்த யானையை ஒரு உடனே கொன்றுவாரு. அதனால நிறைய உயிர் சேதங்கள் தடுக்கப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம அந்த யானையுடைய வழியையும் அவர் வந்து ஒரே நேரத்துல இது பண்ணாரு. அது வீரமா சொல்லுவாங்க அந்த இதுல. அது லைட்டா அதை மேட்ச் பண்ணி தான் இதுல காமிச்சிருப்பாங்க. அதை விட நீங்க பாத்திருப்பீங்க, இந்த பல்வால் தேவன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவனும் போராளி தான், பட் வந்து அவன் ஒரு அடிப்படை வீரனா இருக்க மாட்டான். அவன் வந்து ஒரு அரசன் மாதிரி தான் இருப்பான். பட் பாகுபலி பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று சண்டை போடுற ஒரு ஆளா இருப்பான், காலாட்படை வீரனா. கரெக்டா பாத்துருக்கீங்க தானே? பாத்தீங்கன்னா ராஜராஜனுக்கு நான்கு மகன்கள் இருக்காங்க. சரிங்களா? நான்கு மகன்கள் இருக்காங்க. அதுல ராஜேந்திரன் மூத்தவன் கிடையாது. ஆக்சுவலா ரூல் படி மூத்தவனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா மூணு பேர், இன்னும் மூணு பேருமே பாத்தீங்கன்னா அந்த அரசருடைய இளவரசன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட தான் இருப்பாங்க. பட் அவங்களும் சிறந்த போராளிகள் தான். சரிங்களா? ஆனா இவர் பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல இருந்தே ஒரு காலாட்படை வீரரா முன்னணியில் நின்று சண்டை போட்டார். சரிங்களா? ஒரு ஒரு பியூரான உண்மையான வீரன் அந்தாள் தான். அந்த ஆளுக்கு வந்து எப்பவும் போல கடைசி முன்னாடி நின்று பக்கத்திலேயே நிக்கிற எதிரிகளோட நேரடியா போரிடக்கூடிய ஒரு கேரக்டர் அந்தாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலாட்படை படையுடைய தலைவனா வந்து பிற்காலத்துல வந்து தளபதியா ஆகி பிற்காலத்துல ராஜராஜனுடைய வயது மூப்புக்கு பிறகுதான் ராஜராஜன் கூப்பிட்டு அந்த விஷயம் தன்னுடைய இதை கொடுப்பாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் எல்லா பக்கம் ஈஸியா வந்து கேப்சர் பண்ணிடுவாரு. கடாரம் இதெல்லாம் வந்து உண்மையான அந்த அளவுக்கு உண்மையாலுமே வாரணம் என்னன்னு தெரியும். அதனால ரொம்ப இதா இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அவங்களுடைய நம்மளுடைய படைபலம் ரொம்ப அதிகம். ராஜேந்திரன் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சண்டையே போட மாட்டாரு. அவருடைய படைபலத்தை பார்த்தே நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. அப்படித்தான் அவங்களுடைய படைபலம். கிட்டத்தட்ட
40,000 யானைகள் 60,000 குதிரைகளோட தான் போருக்கே போவாராம். கிட்டத்தட்ட 500,000-600,000 வீரர்களோட தான் போவாராம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாண்டிய சோழ பல்லவ எல்லா பேரரசும் அவர் கீழே தான் இருந்துச்சு சரிங்களா. நிறைய அவங்களுடைய சிற்றரசர்களுடைய படைகள் இருக்குமா, இதெல்லாம் வந்து ஹிஸ்டரியில் இருக்கு, பட் நமக்கு சொல்ல மாட்டாங்க, நாமளே ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டதான் உண்டு. ஓகே ஃபைன். வேற என்ன இருக்கு அப்படின்னா, ஓகே அந்த நம்ம நீங்க நீங்க வாஸ்கோட காமா எப்ப வந்தாரு இங்க இந்தியாவுக்கு? போர்ச்சுகீசியர் 1498 நிறைய முறை முயற்சி பண்ணிதான் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பர்த்தலோமியோ டயாஸ் ஒருத்தர் வந்திருப்பாரு. இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு எப்படி சார் இங்கிருந்து ஈஸியா வந்து மலேசியா போனாங்க கப்பல் வழியா? அதுவும் நிறைய நமக்கே தெரியும், பே ஆஃப் பெங்காலுங்கிற நிறைய சைக்ளோன் உருவாகிற ஒரு பகுதி இல்லையா, அடிக்கடி நமக்கு அந்த சைக்ளோன் இந்த சைக்ளோன் வருது இல்லையா. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கொலம்பஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவை கண்டுபிடிக்க வந்து அமெரிக்கா போயிட்டாரு, எங்கேயோ போறதுக்கு எங்கேயோ போயிட்டாரு, பட் எதையோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இவங்க எப்படி சார் ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சயின்டிபிக்கா ஒரு விஷயம் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதாவது தரை வழியா ஒரு ஒரு ஒற்றனை வந்து அனுப்பி தங்களுக்கு தேவையான வளம் வந்து அங்க ரொம்ப கம்மியான வயசுல கிடைக்குது, இல்ல நமக்கு இல்லாத வளம் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா அந்த நாட்டுல இருந்து ஒரு ஆமை இருக்குல்ல முட்டையிடும் ஆமை, கரெக்டா முட்டையிடுற ஆமையா பார்த்து அதை எடுத்து வந்துருவாங்க, எடுத்துட்டு தரை வழியா வந்துருவாங்க. இந்த ஆமையோட டெண்டன்சி என்னன்னா, நீங்க எங்க கொண்டே விட்டீங்கனாலும் அது முட்டையிடுறது தன் பிறந்த இடத்துலதான் விடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம், படிச்சிருக்கீங்களா? அதாவது நீங்க அது ஒரு அதுக்கு ஜியோசென்ட்ரிக்கா ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு பவர் மாதிரி இருக்கு. அது எங்க இருக்குன்னா அது அது கரெக்டா அங்க போயிடும், பிறந்ததுல இருந்து எப்ப முட்டையிட்டாலும் அங்க அந்த பிறந்த இடத்துல வந்து அந்த கடற்கரையிலாம் முட்டையிடும். சோ இப்ப இவங்க தூக்கிட்டு வர ஆமை வந்து இவங்க பிரீட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆமையை தூக்கி கடல்ல போட்டா அது எங்கப்பா போகும் முட்டையிடுறதுக்கு? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மலேசியால வந்து ஒரு ஆமை வந்து முட்டையிட்டுட்டு வெளியே வருது, அந்த ஆமையை வந்து இவர் புடிச்சிட்டு வந்து தமிழ்நாடு வந்துடுறாரு, அது மறுபடியும் பிரீட் பண்ணி தண்ணியில போடுறாங்க, அப்ப அது முட்டையிடுறதுக்கு எங்கப்பா போகும்? மலேசியா தான் போகுமா? இப்ப இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஆமையை பத்தி நீங்க டிஸ்கவரி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஆமை வந்து அதிகமா நீந்தாது, அது கடல் ஓட்டத்துலதான் போகும், ஓஷன் கரண்ட்ஸ் சி கரண்ட்லயே தான் போகும், மேலேயே தெரியும் ஆமை போறது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன படையை வச்சுட்டு அந்த ஆமை வந்து போற டிராவல் பண்ணி போற அந்த வழித்தர கண்டுபிடிச்சிருவாங்க, திரும்பி மறுபடி ரிட்டர்ன் வந்துட்டு திரும்பி வர்றதுக்கு வழி தெரியாது இல்ல கடல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர் இருக்குல்ல இப்ப சோழ தேசத்துல ஒரு ஆமை இருக்கும்ல முட்டையிடுற ஆமை, அந்த ஆமையை தூக்கிட்டு போயிருவாங்க. சோ அங்க விட்டா அந்த ஆமை எங்க வரும்? மறுபடியும் ரிட்டர்ன் சோழ தேசத்துக்கே வந்துடும், அவ்வளவுதான். இதுதான் அவங்களுடைய ஜிபிஎஸ் நம்ம வச்சிருக்கிறோம்ல மேப், கூகுள் மேப் வந்து ஆமை தான் அவங்களுக்கு சரிங்களா. இது இதெல்லாம் ஒரு லாஜிக் இருக்குது, இதுதான் ரியாலிட்டி, அப்படிதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அப்பெல்லாம் எந்த மெஷினரிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட அதான் பாத்தீங்கன்னா, பல மரபுகள்ல தென்னிந்திய மரபுல மட்டும்தான், அதாவது மகப்பேறின் போது வந்து தாய் வீட்டுக்கு போற பழக்கம் இருக்கு. நீங்க நார்த் இந்தியா இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா அந்த பழக்கம் கிடையாது, தெரியும் தானே? அது பிரெக்னன்ட் எல்லாம் இருந்தாங்கன்னா அம்மா வீட்டுல இப்ப மாறிடுச்சு, அதுக்கு உண்டான காரணம் வந்து அதுதான், அது வந்து நம்மளுடைய மரபு தான், அது எல்லாமே அங்க இருந்தாதான் நல்லா இருக்கும், அப்படி இருந்தாதான் அவங்க கம்ஃபர்டா இருப்பாங்க அப்படிங்கறதுதான். சரி நிறைய இருக்கு, நம்ம போப்போ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கலாம். சரி இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? ஓகேவா? தேவையில்லை பெருசா, பட் ஸ்டில் எழுதிக்கோங்க, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா அந்த அதிராஜேந்திரன் வரைக்கும் நமக்கு தேவைப்படும், நான் அதுக்காக உங்களுக்கு சொல்றேன், எழுதிக்கோங்க. முதலாம் ராஜாதிராஜா, அடுத்தது இரண்டாம் ராஜேந்திரா, அடுத்தது ராஜ மகேந்திரன், அடுத்தது வீர ராஜேந்திரன், அடுத்தது அதி ராஜேந்திரன் சரிங்களா. அதி ராஜேந்திரன் யாருப்பா பேரு? அதி ராஜேந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு பேரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதி ராஜேந்திரன் முதலாம் ராஜாதி ராஜா, இரண்டாம் ராஜேந்திரா, ராஜ மகேந்திரா, வீர ராஜேந்திரா, அதி ராஜேந்திரா, இவங்க எல்லாம் எப்படி சார் நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா, ஒன்று இலக்கியம், இன்னொன்னு கல்வெட்டுகள், கல்வெட்டுகள் மூலியமா தான் நமக்கு இதெல்லாம் தெரிய வருது.
அனடேட் பண்ணது போலியா? அந்த கிரீன் கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்க, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது அது? எஸ் சார், எஸ் சார். ஓகே, இது எழுதுங்க, அதுக்குள்ள நம்ம எதுவும் பண்ணுவோம். ஏய் செல்வியா, அடுத்து போலாமா? போலாம் சார். ஓகே ஃபைன், அடுத்து போலாம். சரி, அப்ப அதிராஜேந்திரனை பத்தி பார்க்க போறோம், சரிங்களா? இவரு தான் வந்து, அதாவது ஒரிஜினல் சோழன், தமிழ் சோழன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு கலப்பு வந்துடும். ஒரிஜினலா லாஸ்டா இருக்கக்கூடிய ரியல் சோழர்கள் அப்படிங்கிற இதுல கடைசி ஆட்சியாளர் யாரு அப்படின்னா அதிராஜேந்திரன் தான். அவர் வந்து ஒரு உள்நாட்டு போர்ல இறந்துருவாரு, சரிங்களா? அவர்தான் விஜயாலயன் வம்சத்துடைய, விஜயாலய சோழனுடைய ஆட்சியாளர்கள் கடைசி மன்னன் அவர் தான், அதிராஜேந்திரன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டதுல இதுக்கு முன்னாடி இந்த புக்லையும் கிடையாது, புது புக்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. இதெல்லாம் கேட்கற சான்சஸ் அதிகம். எழுதிக்கோங்க, அதிராஜேந்திரன். சோ எப்படி நமக்கு வந்து சிம்ம விஷ்ணு வம்சாவளியில இரண்டாம் பரமேஸ்வரனோ, அதே மாதிரி விஜயாலயன் சோழ வம்சத்துல யாருப்பா கடைசி? ராஜேந்திரன் முடிகிறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இருக்காங்க, சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ், அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஆட்சியாளர்கள் அதுல இருந்திருப்பாங்க, அஞ்சு ஆட்சியாளர் இருந்திருப்பாங்க, சரிங்களா? சோ எல்லாமே ஃபெயிலியரான ஒரு ஆட்சியா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் யாரு வராங்கப்பா? முதலாம் குலோத்துங்கன். முதலாம் குலோத்துங்கன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இவரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆளு. அந்த இயர் பெருசா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவருடைய உண்மையான பேர் என்னப்பா? ராஜேந்திர சாளுக்கியா, சரிங்களா? இவரோட உண்மையான பேர் என்ன? ராஜேந்திர சாளுக்கியா. ராஜேந்திர சாளுக்கியா, சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இவர் யார் அப்படின்னா அமங்கா தேவி. ஓ, முதலாம் ராஜேந்திரன் இருக்காருல்ல, முதலாம் ராஜேந்திரனுடைய மகளை வந்து எப்படி ராஜராஜன் வந்து கட்டி கொடுத்தாரு, அதே மாதிரி இவளும் இவரும் கட்டி கொடுத்திருக்காரு தன்னுடைய மகளை, அதே சாளுக்கிய வம்சத்துக்கு கட்டி கொடுத்திருக்காரு. அந்த சாளுக்கிய மன்னன், மணந்த சாளுக்கிய மன்னனுடைய பெயர் ராஜராஜ நரேந்திரன், சரிங்களா? அவ்வளவு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. குலோத்துங்கனுடைய அம்மா பேர் அமங்கா தேவி, தந்தையுடைய பேர் ராஜராஜ நரேந்திரன், அவருடைய உண்மையான பேரு ராஜேந்திர சாளுக்கியா, சரிங்களா? இவரு தான், இது நிறைய எக்ஸாம்ல கேட்ட குவஸ்டின், போன 2017 குரூப் 4ல கேட்ட குவஸ்டின். சோழ சாளுக்கிய வம்சத்தை நிறுவிய சோழ மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க, யாரு பாது? விஜயாலயனுடைய வம்சம் அதிராஜேந்திரனோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
நிறைய பிரச்சனைகள் வந்து சோழ வம்சத்துல நிலவுது சரிங்களா. யாருமே ஒரு ஏபிளான ஒரு ரூலர் இல்லை. அதனால வந்து அப்ப சாளுக்கிய பேரரசு கொஞ்சம் நிலையான நிலையில் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பெண் வயிற்று மகன் அவ்வளவுதான், ஆண் வயிற்று மகனுக்கு பதிலா தன்னுடைய பெண் வயிற்று மகன் பெண்ணுக்கு பிறந்ததை வந்து கொடுக்குறாங்க. என்னன்னு ரூலரா கொடுக்குறாங்க ஒரு நிலை நிறுத்துறதுக்காக. அவரு தான் யாரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன். எதுக்கு சார் அவருக்கு சோழ சாளுக்கிய வம்சம்னு வருதுன்னா, அவங்க அம்மா சோழ வம்சத்தை சார்ந்தவங்க, அவங்க அப்பா சாளுக்கிய வம்சத்தை சார்ந்தவங்க. இதுதான் விஷயம் சரிங்களா. உங்களுக்கே தெரியும் கலிங்கத்து பரணி இவருடைய விஷயம் நடந்தது. பரணினா என்ன எழுதுவாங்க, தோத்து போற பேரரசுடைய பேர் தானே அந்த பரணிக்கு வரும், கரெக்ட் தானப்பா? மூன்று பகுதியை இழந்துட்டாரு. அஞ்சு ஆட்சியாளர்களும் சரியான ஆட்சியாளர்கள் இல்ல. இன்னொன்னு வச்சுக்கோங்க என்னன்னா, பாண்டிய பேரரசு இரண்டாம் பாண்டிய பேரரசா மறுபடியும் மீண்டு எழுந்து வந்துருவாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். அவங்கனாலதான் வீழ்ச்சியும் அடைவாங்க. கலிங்கத்தை கைப்பற்றுறாரு. ஆனா சிலோன், ஸ்ரீலங்கா, காஞ்சிபுரம், பாண்டியா மூணையுமே விட்டுறாரு. அப்ப பல்லவ வம்சம் காலியா? பல்லவ பேரரசு இல்லையா உங்களுக்கு இப்ப? ஏன்னா காஞ்சிபுரம் இல்லையா, பாண்டிய பேரரசும் கிடையாதா, சிலோனும் கிடையாது. இப்ப என்ன வம்சம், என்ன ஐ மீன் எந்த ரீஜன் மட்டும்தான் இவங்களோட கண்ட்ரோல் இருக்கு? நானே சொல்லிருப்பேன். ஒண்ணு இல்ல, என்னன்னா நம்ம ஆதித்யன் பராந்தகன் பார்க்கும்போது சோழ வம்சத்துல இருந்தாங்க, பிளஸ் பல்லவத்தையும் அந்த பல்லவ விஷயத்தையும் கைப்பற்றிருந்தாங்க, பாண்டியர்களையும் வீழ்த்தி எடுத்துட்டாங்க, புல் தமிழ்நாடும் அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்தது. ராஜேந்திரன் வரும்போது சிலோனையும் ஃபுல்லா கேப்சர் பண்ணி வச்சுட்டாங்க. டோட்டலா சவுத் இந்தியா பிளஸ் ஸ்ரீலங்கா எல்லாம் நம்ம கிட்ட தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைகிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சிலோன் தனியா விடுதலை பெறுது, பல்லவர்கள் தனியா விடுதலை பெறுறாங்க. அதே மாதிரி யார் விடுதலை பெறுறாங்க, பாண்டியர்கள் மறுபடியும் விடுதலை பெறுறாங்க. மறுபடியும் அவங்க சுருங்கிடுறாங்க, சோழ மண்டலத்துக்குள்ளேயே சுருங்கிடுறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இப்ப எதிரிகள் அதிகமா இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது பாருங்க, எக்ஸைஸ் டியூட்டி, வரி, கலால் வரி சரிங்களா. அந்த கலால் வரி அப்படிங்கறது என்ன சொல்றது, மேனுபேக்சர் பண்றதுக்கு விற்கிறதுக்கு இந்த வரி எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா. அதனால வந்து அது சுங்கம், தமிழ்ல வந்து பியூர் வேர்டு வந்து சங்கம், சரி சுங்கம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர் சுங்கம் தவிர்த்த சோழன். இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. அந்த சோழ சாளுக்கிய வம்சமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அழைக்கிறாங்க அப்படிங்கறதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கே தெரியும், இவர் நிறைய புலவர்களை வந்து ஆதரிச்சாரு, ஜெயங்கொண்டான், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, கம்பர். ரொம்ப முக்கியம் கம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பர் யாருடைய அவையில் இருந்தார்னா முதலாம் குலோத்துங்கன். அதனால ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவு எழுதுங்க, ஃபாஸ்ட் எழுதுங்கப்பா, 11 ஆயிடுச்சு. கலால் வரியை தவிர்த்ததால இல்ல, வரிகளை மட்டும் போடுங்க. சுங்கம்னா நீங்க சுங்கச்சாவடி அப்படின்னு நினைச்ச கூடாது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி சரிங்களா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டி. அதனால கலால்னு போட்டுக்கோங்க. கலால் வரியை வந்து ஒழிச்சனால சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற பேர் கிடைச்சது. எதுக்காக சார் அவர் பண்ணார் அப்படின்னா, சோழ பேரரசு வீழ்ச்சியில் இருக்கும், வருவாய் இழப்பு நிறைய இருந்திருக்கும். அதனால வந்து தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக அந்த வந்து இப்ப எப்படி நம்ம டாக்ஸ் நமக்கு கொடுக்குறாங்கல்ல, டாக்ஸ் வந்து நம்ம கட்ட வேண்டாம் அப்படின்லாம் அறிவிக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான் அவர் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு பிசினஸ்க்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை சரிங்களா. சுங்கம் தவிர்த்த சோழன், அவங்க ஆதரிச்சவங்க நாலு பேர். சார் இவர் தான் வந்துட்டு சாளுக்கிய வம்சத்தினோட கடைசி அரசருங்களா? அப்படி இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கிய வம்சம் இருந்துட்டு தான் இருக்கு.
இவரை வந்து இதுக்காகவே சோழ வம்சத்தை சரி பண்றதுக்காகவே கொண்டு வந்தார். அப்படி எடுத்துக்க வேண்டாம். சார் 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 மேம் சொல்லுங்க மேம், சாரிங்க மேம், ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சார். சொல்லுங்க மேம். லாஸ்ட் பாயிண்ட் சார், பேட்டர்னைஸ்டிங் ஜெயம் கொண்டான் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி கம்பர் மேம், அவ்வளவுதான். இல்லைங்க சார், அது என்னன்னு கேக்குறேன். பேட்டர்னைஸ்ட் பேட்டர்னைஸ் அப்படின்னா ஆதரிச்சவங்க. பேட்டர்னைஸ் அப்படின்னா எப்பவுமே ஒரு புலவர்கள், ஓவியர்கள், நடன கலைஞர்கள் இவங்க எல்லாம் வந்து அவையில வச்சு அவங்கள வந்து அவங்களுடைய கலைக்கு வந்து உதவி, சரிங்களா மேம், அவங்க கலை வந்து அவங்க வளர்த்துறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுதான் பேட்டர்னைஸ். சரிங்க சார். எல்லா இடத்துலயும் வருங்க மேம், ஞாபகம். ஓகே, அடுத்து போலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே பா, அடுத்து பாருங்க. வீழ்ச்சி என்ன மேம் சொல்லுங்க? சாளுக்கிய வம்சத்தின் முதல் ஆட்சியாளர் அப்படிதான் சார் அவர். ஆமாங்க மேம், ஆமாங்க. ஓகே சார். ஓகே, அடுத்து பாருங்க. வீழ்ச்சி சரிங்களா, வீழ்ச்சி யாருனால வருது அப்படின்னா 1664 சடையவர்மன் சுந்தரபாண்டியன், சரிங்களா, முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் என்ன பண்றாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை முற்றிலுமா ஒழிச்சிடுறாரு, சரிங்களா, முற்றிலுமா அழிச்சு நாஸ்தி பண்ணிடுறாருன்னு வைங்க, சரிங்களா, கங்கை கொண்ட சோழபுரத்தை, சரிங்களா. அடுத்தது, இதனால கடைசி சோழ மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா மூன்றாம் ராஜேந்திரன், சரிங்களா. மூன்றாம் ராஜேந்திரன் 1646-1679 வரை இருந்தாரு. ஆனா இந்த இயர் ரெண்டும் பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து அவரை வீழ்த்தி தனக்கு கீழே கப்பம் கட்டுற ஒரு மன்னனா வச்சிருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு வந்த மாறவர்மன் குலசேகரன், சரிங்களா, முதலாம் மாறவர்மன் குலசேகரன் என்ன பண்றாரு அப்படின்னா முற்றிலுமா இவங்களுடைய சோழ வம்சத்தை வீழ்த்தி அவங்களோட அரச பதவியெல்லாம் பிடுங்கி சோழ வம்சமே இல்லாம பண்ணிடுறாரு. அந்த ஆண்டுதான் 1679. சோ உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன் வரலாம். கடைசி சோழ வம்சத்தின் கடைசி மன்னன் யாருன்னு கேட்டாலும் மூன்றாம் ராஜேந்திரன் சொல்லணும். கடைசி யாரு வீழ்த்தினாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து மாறவர்மன் குலசேகரன், அதை தான் நீங்க போடணும். முதலாம் மாறவர்மன் குலசேகரன். கங்கை கொண்ட சோழபுரத்தை அழிச்சது யாருன்னு கேட்டா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அந்த இன்சிடென்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1001 படத்துல இனிஷியல் ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அரண்மனை எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் அங்க வந்து ஒரு சோழ மன்னன் இருப்பாரு, அவரு தான் மூன்றாம் ராஜேந்திரன். அந்த மூன்றாம் ராஜேந்திரோட மகனை வந்து நிறைய பேர்த்தோட வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, தப்பிச்சு போயிருங்கன்னு. அதுதான் அந்த பிற்காலத்துல அங்க இருக்கிறவங்க. இது அவ்வளவுதான்ப்பா, நான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்னன்னு. இது எதுக்காக சார் அழிச்சாங்க அப்படின்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருப்பா இப்ப மதுரை கொண்டான் பேர் கொண்டு வச்சிருக்காங்க? பராந்தகன். அப்ப என்ன இருக்குன்னா பராந்தகன் வந்து அந்த பாண்டிய தலைநகரம் முற்றிலுமா அழிச்சிருப்பாரு, சுத்தமா சேதம் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஒரு ரிவெஞ்சாதான் திருப்ப வந்து புதுசா கட்டின இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை முழுமா அழிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஆக்சுவலா வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ராஜேந்திரன் வந்து தஞ்சாவூர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கேபிட்டலை மாத்தினதுக்கு காரணமே வந்து பாண்டியர்களுடைய அந்த படையெடுப்பை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க நிறைய இடத்துல, சரிங்களா. சோ இது ரிவெஞ்சு தான். பராந்தகன் ஒண்ணு எங்க ஊரை வந்து அடிச்சான், சரிங்களா, நான் வந்து அவங்க ஊரை அழிக்கிறேன், இவ்வளவுதான் விஷயம். அதை பண்ணவர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அதுதான் 1001 படத்துல ரெஃபரன்ஸ் ஆயிருக்கு, சரிங்களா. இதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்லவர்கள் ஒண்ணு நடந்திருக்கும்,
சிம்ம விஷ்ணு யார் சிம்ம விஷ்ணு இல்ல மகேந்திரவர்மனை யாருப்பா வீழ்த்திருப்பா சார் இரண்டாம் புலிகேசி சார் இரண்டாம் புலிகேசி சோ அதனால ரிவெஞ்சுக்கு அவருடைய மகன் என்ன பண்ணிருப்பாரு எந்த நகர வந்து இரண்டாம் புலிகேசி தோற்கடிச்சிருப்பாரு சார் அதுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கும் அவருக்கு மூன்றாம் ராஜேந்திரனை வீழ்த்திய கடைசியா வீழ்த்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா மாறவர்மன் குலசேகரன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒழிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பட் அந்த படையெடுப்பு சடையவர்மன் சுந்தரபாண்டியனுடைய படையெடுப்பு தான் சோழரோட வீழ்ச்சியின் ஆரம்பம் பட் வீழ்ச்சியுடைய முடிவு குலசேகரன் ஓகேங்களா வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1279 சரிங்களா அடுத்து போலாமாப்பா எழுதியாச்சா எஸ் சார் பாஸ் எழுதுங்க சீக்கிரம் நிறைய பார்க்கணும் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு அவ்வளவுதான் தமிழ் எழுதியாச்சாப்பா எழுதியாச்சுங்க சார் சோ ரெண்டு விஷயம் முதலாம் ராஜேந்திரன் மிகச்சிறந்தவன் மூன்றாம் ராஜேந்திரன் வீழ்ச்சி அவ்வளவுதான் ஓகே இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பிரியுது சரிங்களா மண்டலம் நம்ம ஊர் பேரா தான் இருக்கும் எல்லாமே மண்டலம் நாடு அல்லது கோட்டம் ரெண்டு இடத்துலயும் ரெஃபர் பண்றாங்க நீங்க நாடுன்னு எழுதுனா கூட போதும் மண்டலம் நாடு கூரம் சரிங்களா கூரம் அப்படின்னா நிறைய வில்லேஜஸ் சேர்ந்த ஒரு இடம் தான் கூரம் இப்ப நம்ம எப்படி சொல்றது ஒரு தாலுக்கா மாதிரின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது கிராமம் வில்லேஜஸ் அவ்வளவுதான் மண்டலம் நாடு கூரம் கிராமம் ஓகே அடுத்து போலாமா அடுத்து போலாமாப்பா யுவராஜன் அழைக்கிறோம் விஜயநகர பேரரசுக்கு இருக்கும்போது புதுசா ஒருத்தர் வந்து மன்னராக்குறாங்க கார்னேட் பண்றாங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட் அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அந்த விழாக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க யுவராஜ பட்டாபிஷேகம் அப்படின்னு சரிங்களா சோ இந்த மாதிரியான கேள்விகள் இப்ப வருது அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவர் பண்ண வேண்டியதா இருக்கு சரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்ததா அரசரா வரக்கூடிய ஆளுங்க இருக்காங்கல்ல மகன்கள் ஒன்னா ரெண்டு மூணு இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா வெவ்வேறு மாகாணங்களுக்கு ஆளுநர்களா நியமிக்கிறாங்க எதுக்காகன்னா நிர்வாகத்தை கத்துக்கிறக்காங்க ட்ரைனிங் ஒரு இம்ப்ளான் ட்ரைனிங் மாதிரி நீங்க போவீங்களா அந்த மாதிரி தான் சரிங்களா ட்ரைனிங்கா அதுல யார் பெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க மன்னரா போட்டுருவாங்க சரிங்களா அந்த இளவரசர்களை வந்து பல மாகாணங்களுக்கு ஆளுநர்களாக நியமிப்பார்கள் எதற்காகன்னா நிர்வாக பயில்தலுக்காக சரிங்களா அடுத்தது பள்ளிப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பள்ளிப்படை அப்படிங்கிறது என்னன்னா இறந்த மன்னனுடைய உடலை புதைச்சு சரிங்களா அதுக்கு மேல ஒரு சின்ன கோவில் மாதிரி எழுப்புறது அவருடைய மரியாதை நிமித்தமாக ஒரு நினைவாக சரிங்களா இந்த பள்ளிப்படைகள் நிறைய இருந்தது ஆனா பாத்தீங்கன்னா பாண்டிய படையெடுப்பும் போது இது எல்லாமே சுற்றுலா எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க சரிங்களா அதனாலதான் வந்து நமக்கு இன்னும் வந்து ராஜேந்திரன் சாரி ராஜராஜனுடைய நினைவிடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க நிறையா சரிங்களா எழுதிக்கோங்க பள்ளிப்படை பள்ளிப்படைனாவே பரியல் பிளேஸ் தான் சோழர்களுடைய பரியல் பிளேஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட் பள்ளிப்படை என்கிற பரியல் பிளேஸ் அதாவது பள்ளிப்படை அப்படிங்கிற விஷயம் யாரோட சம்பந்தப்பட்டதுன்னு கேட்கலாம் சோழர்களுடைய சம்பந்தப்பட்டது அடுத்து போலாமாப்பா சீக்கிரம் ஃபாஸ்ட் எஸ் சார் சார் தமிழ் எழுதியாச்சா யாராவது நோனா நோ சொல்லுங்கப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே போலாம் அடுத்தது பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா இந்த எக்ஸாம்ல நான் கேட்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க நிர்வாக குழுக்கள் சரிங்களா நிர்வாக குழுக்கள் எப்படின்னா நல்லா பாத்துக்கங்க ஒரு கிராமத்தை அதாவது நார்மலா ஒரு கிராமம் வசிக்கக்கூடிய கிராமம் சரிங்களா நார்மலா ஒரு கிராமம் அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய குழு பேரு சபா சரிங்களா இதுவே ஒரு கிராமம் வந்து விவசாயம் சார்ந்த ஒரு கிராமமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அக்ரிகல்ச்சரல் வில்லேஜ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த சபைக்கு பேர் வந்து ஊரார் ஊரார் சரிங்களா அதே மாதிரி பிராமணர்களுடைய வில்லேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த பிராமத்தியம் பிரம்மதான கிராமங்கள் அப்படி பார்த்துருக்கோம் அந்த பிராமின்ஸ் மட்டுமே வச்சிக்கக்கூடிய அக்ரகாரன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த குழு பேர் வந்து சபையார் சரிங்களா சபையார் அதே மாதிரி வணிகர்களுடைய குடியிருப்புகள்
வணிகர்கள் மட்டும் இருப்பாங்க இல்லையா, ட்ரேடர்ஸ் பிசினஸ் பீப்புள் அந்த மாதிரி. அந்த வணிகர்களுடைய குடியிருப்புக்கு அந்த நிர்வாக குழு பேர் வந்து நகரத்தார், சரிங்களா, நகரத்தார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிராமம், அப்படியே நீங்க மேல வந்தீங்கன்னா நாடு வருது நமக்கு, சரிங்களா, கூரம், அதுக்கப்புறம் நாடு வருது. அந்த நாட்டுடைய குழு, சரிங்களா, அந்த கொஞ்சம் பெரிய டிவிஷனுடைய குழு பேர் வந்து நாட்டார், நாடு நாட்டார், அவ்வளவுதான் சிம்பிள். இது வந்து உங்களுக்கு மேஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குப்பா, ஏன்னா கரெக்டா நாலு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமா படிங்க, எழுதிக்கோங்க. தமிழ்நாட்டுல மெட்ரோ எங்க போற போகுது? மெட்ரோ ட்ரெயின் இருக்கா சென்னையில? சென்னையில மெட்ரோ ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் எக்ஸாம் உங்களுக்கு அடுத்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன், நம்ம வர எக்ஸாம்ஸ்ல ஏதோ எக்ஸாம் கேட்பாங்க, சரிங்களா. அடுத்தது வந்து இப்ப ரெண்டாம் கட்டம் வந்து மோடி வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு, அப்பதான் வந்து அந்த திருக்குறள் எல்லாம் சொல்லி போயிருக்காரு. அடுத்தது இன்னொரு நகருக்கு, இன்னொரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வந்து நமக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்க்கு. என்ன ஊர்பா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான், சரிங்களா. அதுக்கப்புறம் மதுரை. ஸோ மூணு வச்சிருக்காங்க. இப்ப சென்னை செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ போயிட்டு இருக்கு, அடுத்தது கோயம்புத்தூர் வரப்போகுது, இயர்ஸ் ஆயிரும். கோயம்புத்தூருக்கு அப்புறம் மதுரை. ஸோ இந்த மூணுத்துக்கும் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான்ஸ் வச்சிருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அப்ரூவல் கொடுத்து வச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்கப்பா. அடுத்தது எங்கே வரப்போகுதுன்னு கேட்பாங்க, எல்லா பெரிய பெரிய ஊராக தான் கொடுப்பாங்க. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சேலம் கொடுத்துருவாங்க, எல்லாம் பிரச்சனை ஆயிரும். கரெக்டாக கோயம்புத்தூர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே, எழுதியாச்சா? அடுத்தது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்றது, ஆலந்தூர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கு மேம், கோயம்பேடு வரைக்கும் இருக்கு, சரிங்களா. இப்போ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ வந்து மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப தூரத்துக்கு, சரிங்களா. அது ஆமாம், இரண்டாம் கட்டம் அது போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ். இப்போ அது ட்ரையல் ரன் இருக்கு, அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கோயம்புத்தூர்ல பண்றாங்க. ரெண்டாவதுனா ரெண்டாவது கிடையாது, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், செகண்ட் சிட்டி டு பி இம்ப்ளிமெண்டட் வந்து கோயம்புத்தூர், ஓகேங்களா மேம். ஓகே ஃபைன். அடுத்தது உத்தரமேறு கல்வெட்டு, உத்தரமேறு கல்வெட்டு இது நல்லா பார்க்கணும், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. உத்தரமேறு கல்வெட்டு எதை பத்தி பேசுது, யாரை பத்தி பேசுது, சரிங்களா. ஓகே, ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராமத்திய கிராமம், பிராமணர்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அது வந்து உத்தரமேறு கல்வெட்டு, சரிங்களா. இது என்ன எதை பத்தி பேசுதுன்னா அப்படின்னா, இது முதலாம் பராந்தகனை பத்தி, அந்த காலகட்டத்தை பத்தி பேசுது. எஸ்பெஷலா அதுல என்ன பேசுது அப்படின்னா, சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பத்தி பேசுது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். முதலாம் பராந்தகனும் கிராம நிர்வாகம், இதே மாதிரி பாண்டியர்களுக்கு ஒன்று இருக்குது மானூர் அப்படின்னு, நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் வரும்போது சொல்றேன், சரிங்களா. அது நமக்கு தெரியும், கிராமம்னாவே நமக்கு என்ன வேணும், சபை ஒன்று இருக்கும், சரிங்களா. எல்லா வில்லேஜுக்குமே சபைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நம்ம வெவ்வேறு பேர் கொடுத்துருக்கோம். இந்த இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த விஷயங்களுக்கு உண்டான மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கணும்ல, கரெக்ட் தானே, எலெக்ஷன் வேணும் தானேப்பா, எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பாங்க, அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான், இந்த சபைகளுக்கு உண்டான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் எதை பயன்படுத்துறாங்க, குட ஓலை முறை. நீங்க சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க தானே, குடத்துல வந்து நம்ம பண ஓலையில வந்து எழுதி போட்டு ஒரு சின்ன குழந்தைய வந்து கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க, அதானே. ஓகே, அப்படி என்ன பண்றாங்கன்னா, 30, அதாவது ஒரு ஒரு சபை ஒரு ஒரு வில்லேஜ வந்து 30 பிரிச்சிடுறாங்க. இப்ப நம்ம எப்படி ஒரு கிராமத்தை வந்து வார்டா பிரிச்சுக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் வார்டு, ரெண்டாவது வார்டு, மூணாவது வார்டு, அதே மாதிரி இவங்களும் தொகுதிகளா பிரிச்சுக்கிறாங்க, 30 தொகுதிகளா பிரிச்சுக்கிறாங்க. அந்த 30 தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஆள் ஆகும், சரிங்களா. அப்படி
அப்ப எத்தனை பேர் எடுப்பாங்க 30 தொகுதிக்கு ஒருத்தர்னா 30 பேர் எடுப்பாங்க சோ சரி சார் அப்ப எத்தனை பேர் சார் உள்ள போடுவாங்க அப்படினா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு அந்த கல்வெட்டு அதான் சொல்லுது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அந்த உறுப்பினர்களாக அப்ளை பண்றதுக்கு சரிங்களா மனுதாக்கல் பண்றதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு அவங்க 35 வயசுல இருந்து 70 வயசுக்கு உண்டான ஆளுங்களா இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் வேதங்களை வந்து நன்கு கற்று அறிஞ்சிருக்கணும் சரிங்களா இன்னொன்னு பாருங்க அடுத்தது பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேர்டு பாருங்க அவங்களுக்கு சொந்தமா நிலம் மற்றும் வீடு இருக்கணும் சொந்தமா நிலம் மற்றும் வீடு இருக்கணும் ஏன் அப்படின்னா அப்பதான் அவங்க ஊழல் ஈடுபட மாட்டாங்க அவங்களுக்கு அது அவசியமா இருக்காது அப்படிங்கறது இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எதெல்லாம் இருக்குது ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கா நமக்கு எஸ் சார் எஸ் சார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா நோ சார் அதான் பிரச்சனை அது எல்லாத்துக்கும் பிரச்சனை சரிங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நமக்கு அந்த கண்டெஸ்ட் பண்றதுக்கு எம்பிக்கு எம்எல்ஏக்கு தேவையில்லை அதுதான் பிரச்சனை ஆனா சோழர்கள் வந்து அதை முன்கூட்டியே அறிஞ்சு அதெல்லாம் தெளிவா பண்ணியிருக்காங்க அதனாலதான் ரொம்ப வருஷம் நல்லா இருந்தாங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னா அந்த 30 ஒவ்வொரு வாரியமா பிரிச்சுப்பாங்க அந்த வாரியம் அந்த வாரியங்கள் தான் கிராமத்துல இருக்கிற பல்வேறு துறைகளை வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க துறைகளை வந்து கண்காணிச்சு அவங்க நிர்வாகம் பண்ணிக்குவாங்க சரி அடுத்தது பாருங்க லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுகள்லயே ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னா நில வருவாய் துறை சரிங்களா நில வருவாய் வாரியம்னு வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு என்ன வாரியம்னு வைக்கிறாங்க அதுக்கு எக்ஸாக்டா என்ன பேர் அப்படின்னா லேண்ட் ரெவன்யூ இதுக்கு புறவு வரி வாரியம்னு சொல்றாங்க அல்லது புறவு வரி திணைக்களம் சரிங்களா புறவு வரி வாரியம் அல்லது புறவு வரி திணைக்களம் ரெண்டு பேர் கொடுக்குறாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த எக்ஸாக்டா இந்த மினிஸ்ட்ரிக்கு இந்த லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட்டு போடுவாங்கல்ல ஒரு கமிஷனரு இல்ல ஒரு செக்ரட்டரி அந்த ஹெட்டு அந்த ஹெட்டுக்கு என்ன சார் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா புறவு வரி திணைக்கள நாயகம் சரிங்களா புறவு வரி திணைக்கள நாயகம் அவ்வளவுதான் சிம்பிள் இந்த உத்தரமேரூர் கல்வெட்டுல இருந்துப்பா உங்களுக்கு கூற்று காரணங்கள் க்வெஸ்சன் அதிகமா வரலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அசசன் ரீசன் க்வெஸ்சன் கொடுக்கலாம் ஸோ இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 கொடுத்துட்டு எது தப்பு எது இல்லைன்னு சொல்லலாம் ஓகேவா எழுதிக்கோங்க உங்களோட வேர்ட்ஸ்ல எழுதுங்க புரிஞ்சதுன்னா அப்படியே எழுதிக்கோங்க புரியலன்னா சொல்லுங்க நான் சொல்றேன் தலைவருக்கு பேர் பார்த்தோம் புறவு வரி வாரிய திணைக்கள நாயகம் அப்படின்னு அதுல இருக்க உறுப்பினர்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா வாரிய பெருமக்கள் என்ன பேர் கொடுக்குறாங்க வாரிய பெருமக்கள் வாரிய பெருமக்கள் ஃபைன் அடுத்தது பாருங்க நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க நம்ம அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா ஏதாவது காசு கொடுத்தாரு அப்படின்னா போய் ஏதாவது வாங்கிட்டு சில்லறை இருந்ததுன்னா எதுல போட்டு வைப்பாங்க நம்மளுக்கு ஒண்ணுமே சொல்லிட்டு அப்படியா சரி ஓகே ஃபைன் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மிச்சமா இருக்க பணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம சோழர்கள் காலத்துல அது வந்து அதிகமா இருந்துச்சு சரிங்களா விமன் வந்து அந்த மாதிரியான சிறிய சிறிய பணத்தை வந்து அது எதுக்காக நல்லா டெக்னிக்கலா தெரிஞ்சுக்குங்க அது எதுக்குன்னா
நாம அதை ஒழிச்சு வைக்கிறாங்கன்னா நிறைய பேருக்கு கூட ஒழிச்சுக்கலாம் சரிங்களா. அது ஏன் அங்க வைக்கிறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், யாருக்கும் நம்ம பண்றவங்களுக்கே தெரியாது. இப்போ ஒரு ஒரு கிலோ பருப்பு இருக்குன்னு வைங்க, அதுக்குள்ள நம்ம காசு வந்து கடைசியில ஒழிச்சு வைக்கிறோம் சரிங்களா, ஒரு 20 ரூபாய் போட்டுக்கிறோம்னு வைங்க, கடைசியில அந்த பருப்பு தீரும் போது நம்மகிட்ட காசு இருந்தா அந்த 20 ரூபாய் நம்ம பயன்படுத்திக்கலாம் தானே, கரெக்ட் தானே. அதுக்காக தான் அந்த பணத்தை அதுக்குள்ள வைக்கிறது சரிங்களா. சர்க்கரைக்குள்ள வைப்பாங்க, சர்க்கரைக்குள்ள மேஷன் வைக்க மாட்டாங்க, சக்கரை தீர்ந்து போயிடும். பருப்பு கடுகு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா காசு, இப்பதான் நம்ம பணம் வச்சிருக்கோம், அப்பெல்லாம் காசு. சோ காசு போட்டு ஆட்டோமேட்டிக்கா கடியில போயிருமா? சோ கடைசியில அது இல்லைன்னா இல்லைங்கிற பட்சத்துல அது என்ன பண்ணிக்கலாம், கரெக்டா அந்த காசையே எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுதான் அது அதுக்குண்டான லாஜிக், அதுதான் நாம வந்து இப்பெல்லாம் வேற மாதிரி பண்றோம். அதுதான் அது அதுக்குண்டான பேர் வந்து சிறுபாடு சரிங்களா. அந்த சிறுபாடுங்கிற முறை வந்து சோழர்களுடைய காலத்துலதான் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு, ஐ மீன் அதிகமா இருந்தது சரிங்களா. உமன் ஆஃப் அந்த சேமிக்கும் முறை வந்து அதிகப்படியா இருந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி தஞ்சாவூர்ல இலவச மருத்துவமனைகள் வந்து நிறுவப்பட்டு சோழர் காலத்துல, அதுக்கு பேர் வந்து ஆதுலர் சாலை சரிங்களா, ஆதுலர் சாலை. அதே மாதிரி டெல்லி சுல்தானேட்ல ஒருத்தர் தாருல் ஷஃபா அப்படிங்கிற மருத்துவமனைகளை கொடுத்திருப்பாரு. அவர் யாருப்பா? பேசுறது கேக்குதா சார்? ராஜேந்திரன். ராஜேந்திரன் நான் சொல்றது டெல்லி சுல்தானேட்ல, டெல்லி சுல்தானியத்துல சரிங்களா, தாருல் ஷஃபா அப்படிங்கிற இலவச மருத்துவமனைகளை நிறுவியது யாருப்பா? அடுத்தது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், மாமல்லபுரம் சரிங்களா. மாமல்லபுரம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் பேர்ல உருவானது, மாமல்லன் அப்படிங்கிற பேருக்காக. இந்த மாமல்லபுரம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த துறைமுகம், வணிகத்துக்காக பயன்படுத்துற ஒரு துறைமுகமா இருந்துச்சு. அத என்ன பண்றாரு அப்படின்னா ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்றாருன்னா அந்த மாமல்லபுரத்தை மட்டுமே பர்ஃபெக்டா நிர்வகிக்கணும், அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரு ஸ்பெஷலா ஒரு குரூப் போடுறாரு, அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப். அதுக்கு பேர் வந்து மாநகரம் சரிங்களா. என்ன குரூப் அது பேரு? மாநகரம். மாநகரம் அப்படின்னாவே உங்களுக்கு மாமல்லபுரம், ஆனா பண்ணது ராஜேந்திரன், அதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி அந்த காலகட்டத்துல எண்ணெய் ஆற்ற தொழில் பண்றாங்கல்ல, ஆயில், அந்த தொழில் பண்றவங்களுக்கு பேர் வந்து சங்கரப்பாடியார் சரிங்களா. அவங்களுக்கு என்ன பேரு சோழர் காலத்துல? சங்கரப்பாடியார். அவ்வளவுதான், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தேவையில்லை, 4, 5, 6, 7 அது மட்டும் எழுதுங்க. 4, 5, 6, 7, 8 சீக்கிரம் எழுதுங்க. அடுத்து பாருங்க, மதம் மற்றும் கல்வி. அந்த காலத்துல மிடிவல் பீரியட்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே மதமும் கல்வியும் ஆல்மோஸ்ட் ஒன்னு ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த பாடசாலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி இருக்காது, மதத்தை சம்பந்தப்பட்ட அறநெறி சம்பந்தப்பட்ட கல்விகள் தான் இருக்கும். நமக்கு தெரியும் சோழர்கள் வந்து சைவர்கள் அப்படின்னு சரிங்களா. அந்த கட்டத்துல சோழர் கட்டத்துல இருந்துச்சுன்னா கோவில்கள் மற்றும் மடங்கள் தான் கல்வி பயிலக்கூடிய மையங்களா செயல்பட்டன, உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, அதே மாதிரி இந்த சைவிசம், சைவ கோட்பாடு அப்படிங்கிறது எந்த புத்தகத்துல இருந்து உருவாச்சுன்னா சரிங்களா, சைவ கோட்பாடை வந்து ஒரு புத்தகம் வந்து சொல்லுது அப்படின்னா அது என்ன புத்தகம் அப்படின்னா சிவன் ஞான போதம், மெய்கண்டர் எழுதின சிவன் ஞான போதம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அறநிலையத்துறை எக்ஸாம்ல வந்து ஸ்டாட்டிக்கான கொஸ்டின், கன்ஃபார்மா கேட்கற கொஸ்டின் சரிங்களா. சிவன் ஞான போதம் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்துதான் சைவம் கோட்பாடு உருவாகுது சரிங்களா. அந்த சைவ கோட்பாட்டின் படி சிவன் வந்து ரெண்டு மாதிரியா வந்து வழிபடப்படுறாரு. ஒன்னு லிங்கோத்பவர்,
சில சிம்பாலிக் அப்படின்னா லிங்கவளம் லிங்கமா இருப்பார்ல அது லிங்க வழிபாடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நடராஜர் வழிபாடு, நடராஜர் கோயில் இருக்கிற அந்த டான்சிங் பொசிஷன் ஹியூமன் லைக் மனித வழிபாடு சரிங்களா, மனித ரூபத்திலான வழிபாடு ரெண்டு. அடுத்து பாருங்க சிவனுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்கு திரிபுராந்தகன் சரிங்களா, திரிபுராந்தகன் அது பெரிய புராணத்துல எதுவும் இருக்கு அந்த வார்த்தை சரிங்களா. திரிபுராந்தகன் அப்படின்னு என்னன்னா அசுரர்களுடைய மூன்று மாய நகரங்களை அழித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு லெவன்த் புக்கு இருக்கு அதனால வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதா இருக்கு, எழுதிக்கோங்க. அறநிலைத்துறை எக்ஸாம்ல இதெல்லாம் யூஸ் ஆகும். திரிபுராந்தகன் எழுதுங்க எழுதுங்க சீக்கிரம் எழுதுங்க சார். லிங்கோத்பவர்னா என்னங்க சார்? மேம் லிங்கோத்பவர்னா லிங்கம் இருக்குல்ல நம்ம கோயில் லிங்கம் இருக்குல்ல மேம், லிங்கம் இருக்குல்ல மேம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். லிங்க வழிபாடு அவ்வளவு, லிங்க வழிபாடு அதுக்கு பேர் அவங்க லிங்கோத்பவர்னு வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் சார். குறியீட்டு வடிவம் சார் அதுக்கு, குறி அதான் அந்த சிம்பாலிக் அப்படிங்கறது குறியீட்டு வடிவம். பட் அதுக்கு எக்ஸாக்டான அவங்க கொடுக்கற பேர் வந்து லிங்கோத்பவர் நடராஜர். நடராஜுங்கிறது வந்து மனித ரூபிலான வழிபாடு. சிம்பாலிக் அப்படின்னா குறியீட்டு தான், குறியீட்டு முறை. இது வந்து மனித வடிவு அவ்வளவுதான். அடுத்து போலாமா? நோ சார். சீக்கிரம் சீக்கிரம் எழுதுங்கோ, 11:30 ஆச்சு. நிறைய இருக்குப்பா பாக்கணும் சோழர்கள்லயே. எஸ் சார். எஸ் அடுத்து போலாமா? எஸ் சார். எஸ் சார். சார் வெயிட் சார். ஓகே 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 எழுதுங்க எழுதுங்க. ஓகே எழுதுங்க சீக்கிரம் எழுதுங்க. பார்த்து போலாம். சரி ஓகே, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பல்வேறு சைவ இலக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருமுறையா வந்து தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி, ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த திருமுறையை தான் வந்து நம்ம 5வது வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா, 5வது வேதமா நம்ம சொல்றோம். தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது சோழர் காலத்துல இருக்கிற கல்வி மையங்கள் பத்தின கல்வெட்டு சரிங்களா. கல்வி மையங்களை பற்றிய கல்வெட்டுகள் எங்கெங்கெல்லாம் கண்டெடுக்கப்படுதுன்னா 8000, திருமுக்கூடல், திருபுவனம் மூன்று இடத்துல வந்து கண்டெடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொரு ஆட்சியாளரும் பதவி ஏற்ற பிறகு, சோழர்கள் ஒருத்தரும் வந்து அரச பதவி ஏற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி தேவர் தேவா அப்படிங்கிற பேர் வந்து பின்னாடி ஆட் பண்ணிக்குவாங்க சஃபிக்ஸா. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க படத்துலலாம் பாத்தீங்கன்னா கூட தேவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அது ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு ஆள். மெடிவல் பீரியட்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அரசர்கள் அப்படிங்கிறவங்க வந்து கடவுள் மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தோற்று வச்சிருப்பாங்க. அடுத்தது
தம்பிரான் தோழன் அப்படின்னு யாரப்பா சொல்றேன் ஆக்சுவலா இலக்கியத்துல? சுந்தரர் சார். சுந்தரர், சூப்பர். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா, மன்னர்கள் தங்களை தானே வந்து தம்பிரான் தோழன் அவங்க குறிப்பிட்டுக்கிறாங்க. நாங்களாம் வந்து இறைவனுடைய நண்பர்கள் அப்படின்னு அவங்களே அவங்க குறிப்பிட்டுக்கிறாங்களாம் தோழர்கள், சரிங்களா? அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் ஓகே, அடுத்து நமக்கு தெரியும் பிராமணர்களுக்கு உடையாக கொடுக்கப்படும் நிலங்களுக்கு பேர் பிராமத்தியம் அப்படின்னு நம்ம அதில் பார்த்துருப்போம். இதுலயும் பிராமத்தியம் தான், பிளஸ் இன்னொரு பேர் அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க, என்ன அப்படின்னா சதுர்வேதி மங்கலம், சரிங்களா? சதுர்வேதி மங்கலம், பிராமத்தியம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற இதை கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம இந்த படம் என்ன பார்த்து, தசாவதாரத்துல வர இந்த சீன், கமலை கட்டி தொங்க விடுவாங்க, நெப்போலியன்லாம் இருப்பார்ல, அதான். அதுல வந்து அந்த இதா வரவர், கமலா வரவர் வந்து ராமானுஜன், அவர் வந்து வைணவத்தை சார்ந்தவர், வைணவத்தை வந்து பரப்பிட்டுக்கிறாரு, சைவத்துக்கு எதிரான கேள்விகளை கேட்கறாருன்னு சொல்லி அவரை நாடு கடத்திடுவாங்க. அந்த படத்துல வர மாதிரி எல்லாம் ஜங்கிலெல்லாம் கட்டி கடல்ல எல்லாம் போடல, அது வந்து ஒரு இதுதான், அது ஒரு எக்ஸாஜரேஷனா பண்ணது, சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க அனுப்புனாங்க அப்படின்னா மேல்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு நாடு கடத்தினாங்க. யாரு சார் கடத்தினாங்க அப்படின்னா இரண்டாம் குலோத்துங்க. அப்ப அந்த நெப்போலியனா வந்து அந்த யானையில அமர்ந்து அந்த விஷயத்த பாத்துட்டு இருக்கிறது வந்து இரண்டாம் குலோத்துங்கன், அவ்வளவுதான். எழுதிக்கோங்க, இது எழுதி முடிச்சுட்டு நம்ம பிரேக் போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் எழுதுங்கப்பா. தமிழ்ல வேணா சொல்லுங்க, நான் பயன் சொல்றேன். அது வரைக்கும் மற்றவங்க எழுதிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போயிட்டு வந்துருங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து அதாவது சோழர் காலத்தின் கல்வி மையங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகள் இங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு, எங்க கல்விக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற அதுல வந்து சொல்றாங்க. கல்வி மையங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகள், அது மட்டும் போட்டு மேம், ஹைஃபன் போட்டு. 8000 திருமுக்கூடல் திருபுவனம். அரச பதவியை ஏற்ற பிறகு மன்னரின் பெயருக்கு பின்னால் தேவர் என்ற பட்டம் வழங்கப்படும். சார் லாஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க சார். லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா வைணவ துறவியான ராமானுஜரை நாடு கடத்தினார்.
உங்க பேர் வந்தாச்சா கிளாஸ் போலாமா எஸ் சார் சார் ஓகே இதுவரைக்கும் எழுதிட்டீங்களா மேல்கோட்டை இதுவரைக்கும் எழுதிட்டீங்களா இந்த ஸ்லைடு ஃபுல்லா எழுதியாச்சாப்பா எஸ் சார் ஓகே 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 சரி ஓகே அடுத்து பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி க்வெஸ்சன் இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கிறேன் என்னன்னா ராஜேந்திரன் ரெண்டு சமஸ்கிருத வேத கல்லூரிகளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பான் சரிங்களா அது செகண்ட் பாயிண்ட்ல இருக்கு நல்லா பாத்துக்கோங்க ஓகே அதுல பாத்தீங்கன்னா இந்த 8000 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட்டினதுப்பா அதுக்கப்புறம் கட்டினது ரெண்டு சரிங்களா சோ 8000 கட்டினது தான் ஃபர்ஸ்ட் சரிங்களா மொத்தம் மூணு இருக்கு 8000 திருப்புவனி திருமுக்கூடல் சரிங்களா மூன்று சமஸ்கிருத வேத கல்லூரிகள் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு 8000 கிடைச்ச கல்வெட்டின் படி ஒரு டீடைலிங் இருக்கு சரிங்களா அதுல என்ன இருக்கு அப்படின்னா அது இப்ப மாடர்ன் டே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அதுல 340 மாணவர்கள் பயின்றாங்க அப்படின்னும் 14 ஆசிரியர்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த 8000 வேதி காலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் அது இல்லாம ரெண்டு வேதி காலேஜஸ் இருக்கு ஒண்ணு திருப்புவனி இன்னொன்னு திருமுக்கூடல் ரெண்டு சரிங்களா சொல்லுங்க மேம் சார் பிரேக் அப்புறம் இத ஃபர்ஸ்ட் ஸ்லைடுங்களா சார் ஆமாங்க மேம் இதான் ஃபர்ஸ்ட் ஓகேங்க சார் ஓகே அடுத்து பாருங்க ரெண்டு முக்கியமான காப்பியங்கள் காப்பியம்னு சொல்ல முடியாது நம்ம லிட்ரேச்சர் சரிங்களா ஒண்ணு பெரிய புராணம் இன்னொன்னு கம்பராமாயணம் ரெண்டுமே வந்து சோழர் காலத்துலதான் இயற்றப்பட்டுச்சு அதே மாதிரி கம்பருடைய காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் நம்ம சொல்றோம் சரிங்களா தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் சொல்றோம் எழுதிக்கோங்க நான் தமிழ்ல சொல்றேன் முதலாம் ராஜேந்திரன் 8000 இல்ல 8000 என்ற இடத்தில் சமஸ்கிருத வேத கல்லூரியை நிறுவினார் சமஸ்கிருத வேத கல்லூரியை நிறுவினார் அதுல பிராக்கெட்ல போட்டுக்கோங்க 340 மாணவர்கள் 14 ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் திருப்புவனியில 1048 ஒரு சமஸ்கிருத கல்லூரி திருமுக்கூடல்ல 1067 ஒரு சமஸ்கிருத கல்லூரி அந்த இயர் அவ்வளவு முக்கியம் கிடையாது பட் ஒரே நான் ஸ்லைட் மட்டும் மாத்துறேன் ஓகே தேர்ட் பாயிண்ட் வந்து சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது முக்கியமான ரெண்டு விஷயம் பெரிய புராணம் கம்பராமாயணம் கம்பருடைய காலகட்டத்தை நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் தான் சொல்றோம் படுத்து போலாமா சீக்கிரம் எழுதுங்க ஃபாஸ்ட் எழுதணும் பாருங்க ராணுவத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா அதாவது ராணுவ வீரர்களுக்கு ஒரு சிறப்பு உரிமை இருக்கு அது பேர் வந்து படைப்பற்று சிறப்பு உரிமை அந்த உரிமை பேர் வந்து படைப்பற்று அதாவது கன்செஷன் சில விஷயங்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு கன்செஷன் அதுதான் வந்து ஒரு சிறப்பு உரிமை சரிங்களா தலைநகரில் இருக்கக்கூடிய சரிங்களா ராணுவ முகாமின் பெயர் படை வீடு தலைநகரில் இருக்கக்கூடிய ராணுவ முகாமின் பேரு படை வீடு அப்புறம் ஒரு படைப்பிரிவின் தலைவரை சரிங்களா ஒரு படைப்பிரிவுடைய தலைவரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா நாயகம் ஆர் அல்லது படை முதலி அப்படின்னு சொல்றோம் ஒரு படைப்பிரிவு ஓகேங்களா ஒரு பெட்டாலியன் மாதிரின்னு வச்சுக்கோங்க அதுவே இராணுவ தளபதி சரிங்களா டோட்டல் எல்லா இராணுவத்துக்கும் ஒரு தளபதி இருப்பார்ல அந்த இராணுவ தளபதி என்ன அவருக்கு என்ன பேருனா சேனாதிபதி அல்லது தண்டநாயகம் சேனாதிபதி அல்லது தண்டநாயகம் எழுதிக்கோங்க சபா
சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஒரு டைம் சொல்லுங்க சார், வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன அப்படின்னா, ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உரிமையின் பெயர் படைப்பற்று. தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு படை பிரிவின் தலைவரை நாயகம் அல்லது படை முதலி என்று என்று அழைக்கப்படுகிறார். அப்படி இருக்கு. எழுதுங்க, ஒரு நிமிஷம் எழுதுங்க. ஓகே, அடுத்து போலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க ஆர்கிடெக்சர். சரிங்களா, இவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இப்ப பாத்தீங்கன்னா, பல்லவர்கள் பாத்தீங்கன்னா காவிட கட்டிடக்கலை ஆரம்பிச்சாங்க. சரிங்களா, கோவில்கள் கட்டினாங்க. ஆனா அந்த விமானம் அப்படிங்கிற விஷயம் வந்து சோழர் காலகட்டத்துலதான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அவங்களுடைய சிறப்பம்சமும் அதுதான். சரிங்களா, சோ சோழர்கள் கோவிலின் சோழ கோவிலின் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டாங்கன்னா விமானம் தான் அவங்களுடைய சிறப்பம். அதே மாதிரி கோவில்களுக்கு வழங்கக்கூடிய கொடை. சரிங்களா, கோவில்களுக்கு வழங்கக்கூடிய கொடை எல்லாமே தேவதானம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரம்ப கட்ட சோழ கோவில்கள் பாத்தீங்கன்னா, சோழர்களின் கோயில் எப்படி இருந்ததுன்னா எளிமையான வடிவம் கொண்டது. சரிங்களா, எளிமையான வடிவம் கொண்டது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விஜயாலய சோழேஸ்வரம் நார்த்தாமலையில் இருக்கு. நார்த்தாமலை, சரிங்களா, விஜயாலய சோழேஸ்வரம்னு ஒரு கோயில் இருக்கு. அதே மாதிரி ஐவர் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அது கொடும்பலூர்ல இருக்கு.
இது ரெண்டுமே வந்து சோழர்களின் எளிமையான கோவில்களுக்கு உதாரணம். எக்ஸாம்பிள் ஓகேங்களா, எழுதிக்கோங்க. கோவில்கள் வந்து அப்படியே காலகட்டம் போக போக பிரம்மாண்டமான கோவில்கள் வந்து பெரிய கோவில்களை வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க சரிங்களா. அதுல மூணு ரொம்ப முக்கியம். அந்த மூணுமே வந்து உலக புராதார சின்ன புராதார சின்னமா யுனெஸ்கோனால வந்து அங்கீகாரம் அளிக்கப்பட்டது மூணுமே சரிங்களா. மூணு ஒண்ணு என்னன்னா நமக்கு தெரியும், கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு சரிங்களா, கங்கை கொண்ட சோழபுரம். அதுக்கப்புறம் தாராசுரம்ல ஒரு கோயில் இருக்கு, அது பேர் வந்து ஐராவதேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க சரிங்களா. பட் நமக்கு அதுதான் இல்ல, தாராசுரம் கோவில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், மூணுமே வந்து யுனெஸ்கோ சைட், யுனெஸ்கோவே அறிவித்த சைட்டு. இதுல பிரகதீஸ்வரர் கோயிலுடைய அதாவது நம்மளுடைய ஹைட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 216 feet 13 அடுக்குகள் கொண்டது பிரகதீஸ்வரர் கோயில். நமக்கு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், உலக டே சாரி உலக புராதன சின்ன நாள் சரிங்களா. அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா 18th April. இது பழைய எழுதிக்கோங்க, வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய கோயில்கள் இருக்கு, சுப்பிரமணியம் கோயில் தஞ்சாவூர் சரிங்களா, கம்பகரேஸ்வரர் கோயில் திருப்புவனம், திருப்புவனேஸ்வரர் கோயில் திருப்புவனம். லாஸ்ட் மூணு இருக்கிறது எழுத வேண்டாம், நீங்க ஃபர்ஸ்ட் 6 points மட்டும் எழுதுங்க சரிங்களா. லாஸ்ட் மூணு தேவையில்லை, அது கேட்கற சான்ஸே கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் மூணு மட்டும் எழுதுங்க. இல்ல ஏதாவது பாயிண்ட் தமிழ்ல சொல்லணுமா? எஸ் சார். நீங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து பிரச்சனை இல்லை, நாம அவசர ஸ்கேன் மாதிரி நோடிச்சு மறுபடியும் கூட ஒரு டெஸ்ட் மாதிரி நோடிச்சு என்னெல்லாம் மாறுதாடுறியா அந்த ஸ்கேனே வந்து ஒப்புங்கிடலங்கிறத மறுபடியும் சின்ன சின்ன மாறுபடலாம் மட்டும் எக்ஸ்ரே ஸ்கின் பண்ணப்படாமல் நினைக்கிறேன்.
அது வந்து சென்னையில இருந்து இருக்கவங்க சும்மா சும்மா நாம ஆஸ்கி சீரிஸ் கேனல மாடு போடுறோம் டேய் செல்வியாச்சா ஐ மாடு டாக்டர் ஏலரம்ப ஒரு நோடி கிட்டனா டேய் செல்வியாச்சாப்பா எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் எழுதிட்டீங்களா ஓகே மியூட் போட்டுக்கோங்க கொஞ்சம் சரி ஓகே அடுத்து பாருங்கப்பா அக்ரிகல்ச்சர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்க நல்லா பாத்துக்கோங்க இதுல வந்து உங்களுக்கு இந்த கூற்று காரணம் அப்படிங்கிற விஷயம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் சரிங்களா ஓகே அதாவது முதலாம் ராஜேந்திரன் தான் பாத்தீங்கன்னா சாரி ராஜராஜன் ராஜேந்திரன் இல்ல சாரி முதலாம் ராஜராஜன் தான் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் டாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிறார் ஸ்டாண்டர்டைஸ் என்னப்ப சொல்லலாம் தமிழ்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்றது அப்படின்னு என்ன சொல்லலாம்ப்பா சார் பாசன வரி பாசனத்தை அறிமுகப்படுத்த ஸ்டாண்டர்டைஸ்ங்கிறது சார் நிலையான வரி ஒரு முறைப்படுத்துறது அந்த மாதிரி தானா நிலையான முறைப்படுத்துதல் கரெக்ட் தான்ப்பா முறைப்படுத்துதல் அதாவது ஆமா வரி வசூலித்தலை சரிங்களா யார் வந்து முறைப்படுத்துறாங்க அப்படின்னா முதலாம் ராஜராஜன் தான் முறைப்படுத்துறாரு சரிங்களா அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் டாக்ஸ் அதாவது நெல்லுக்கு வசூலிக்கப்படக்கூடிய விவசாய வரி நெல்லுக்கு நெல் வரின்னு வச்சுக்கலாம் நெல்லுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டா நெல்லுக்கு மட்டும் சொல்றேன் சரிங்களா அது வந்து எப்படி கலெக்ட் பண்ணப்படுறாங்கன்னா அதுல ஒரு யூனிட் இருக்கு அது என்ன யூனிட்னா களம் சொல்லுவாங்க ஒரு களம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு களம் அப்படின்னா 28 கிலோ சரிங்களா ஒரு களம் அப்படிங்கிறது 28 கிலோ அதே மாதிரி அதுல என்ன ரேஷியோல அவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலை நிலத்திற்கு நெல் வந்து நம்ம ஒரு வேலி நிலம்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாட்டி பால சொல்லுவாங்க எனக்கு ஒரு வேலி நிலம் இருந்தது அவருக்கு ரெண்டு வேலி நிலம் இருந்தது அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு வேலி நிலம்னா இப்ப இருக்கிற கவுன்சில ஒரு வேலி நிலம் அப்படின்னா சரிங்களா ஒரு வேலி நிலத்திற்கு 100 களம் வந்து கொடுத்துடணும் ஒரு களம் அப்படிங்கிறது 28 கிலோ அவ்வளவுதான் சரிங்களா இவங்க பயன்படுத்தின பாசன முறை பேர் என்ன அப்படின்னா வடி வாய்க்கால் சரிங்களா வடி வாய்க்கால் திட்டம் சரிங்களா அது என்ன அர்த்தம்னா வடி அப்படிங்கிறது ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் சேனல் அதாவது என்ன சொல்றேன்னா வாய்க்கால்ங்கிறது என்னன்னா எப்படி போகும்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் அதாவது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா போகும் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு பாயும் அதே மாதிரி வடி அப்படிங்கிறது என்னன்னா நார்த்ல இருந்து சவுத் இது எதுக்கு சார் அப்படின்னா வாய்க்கால் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா தண்ணி ஆத்துல இருந்து வர தண்ணிய அப்படியே வந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டா பாய்ப்பாங்க அதுல இருந்து மக்கள் வந்து தண்ணி எடுத்து பயன்படுத்திப்பாங்க சரிங்களா பயன்படுத்திட்டு அந்த மிச்சம் வெளியிடுவாங்கல்ல ட்ரைன் பண்ணுவாங்கல்ல அந்த ட்ரைன் பண்றதுக்கு விடுற வாய்க்கால் அந்த தண்ணி போறது வந்து வடி இவ்வளவுதான் சரிங்களா வர்றது வந்து வாய்க்கால் போறது வந்து வடி அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஒரு கிராமத்துக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அல்லது வாய்க்கால் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஊர் வாய்க்கால்னு சொல்றோம் ஒரு நாட்டுக்கு வந்து காமனா இருக்கிறது நாடு வாய்க்கால் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா அந்த 4th பாயிண்ட் தான் இவங்களுடைய பாசன திட்டத்தின் என்ன மாதிரியான திட்டத்தை பயன்படுத்தாங்கன்னா வடிவாய்க்கால் சரிங்களா அதே மாதிரி வரைக்கும் எக்ஸாம்ல கேட்கல கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் சரிங்களா ராஜேந்திர சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா 16 மைல் சரிங்களா 16 மைலுக்கு நீளத்துக்கு ஒரு சுவரை வந்து கட்டுறாரு எங்க அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளங்களை தடுக்கிறதுக்காக சரிங்களா வெள்ளப்பெருக்கு தடுப்பதற்காக அந்த சுவமய ஜெயஸ்தம்பம் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படிங்கிறது ராஜேந்திர சோழன் கட்டினது அடுத்தது இது யார் சார் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அல்பெருனி வந்து தன்னுடைய புக்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு சரிங்களா அல்பெருனி பண்ணிருக்காரு அதே மாதிரி அந்த அல்பெருனி மென்ஷன் பண்ணது கூட ஜவஹர்லால் நேரு நேருவும் தன்னுடைய புத்தகம்
சார் மேம் சொல்லுங்க மேம் இது அல்பரோனி வந்து ஜவஹர்லால் நேருங்கிற புக்ல சொல்லிருக்காருமா மேம் மேம் ஜவஹர்லால் நேருங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் ஆமா சார் அல்பர் மென்ஷன் பை அல்பரோனி அண்ட் புரியல மேம் மணி மணி கேளுங்க மேம் பிரேக் ஆயிடுச்சு நான் பேசுறது கேக்குதா எஸ் சார் மேம் என்ன கேட்டீங்கன்னா என்ன சொல்ற மாதிரி சொல்றேன் பாருங்க என்னன்னா அந்த இந்த சுவற்றை பத்தி அல்பெருனியும் சொல்லியிருக்காரு சரிங்களா அது இல்லாம அல்பெருனி சொன்னதை வச்சு ஜவஹர்லால் நேரு மென்ஷன் பண்ணிக்க நீங்க அவ்வளவு எழுத வேண்டாம் ரெண்டு பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க ஒன்னு அல்பெருனி இன்னொன்னு ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேருடைய புத்தகத்தை எந்த புத்தகத்தில் மென்ஷன் பண்ணீங்கன்னா கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அவ்வளவுதாங்க வேற ஒண்ணு இல்லை எழுதுங்க ஒரு நிமிஷம் எழுதுங்க சார் லாஸ்ட் பாயிண்ட் ஒரு டைம் சொல்லுங்க சார் கட் ஆயிடுச்சுங்க சார் எஸ் கேக்குதா எஸ் சார் எஸ் சார் சரிங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி ஓகே இது வரைக்கும் எழுதிட்டீங்களா எழுதியாச்சுங்க சார் ஓகே ஓகே சரி அடுத்து பாருங்க இது சம்பந்தப்பட்டது குளம் அந்த மாதிரி விஷயம் சரிங்களா ஏரி அந்த நிர்வாகத்தை பத்தி சொல்றாங்க சரிங்களா ஒரு கிராமத்திற்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குளத்தின் பெயர் அதாவது ஏரி அல்லது குளத்தின் பெயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் குளம் நீங்க அப்படியே எழுதிட்டே வந்துருங்க அதை சரிங்களா அந்த குளத்தை பராமரிக்கிற பகுதியில் அந்த பணியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கவங்க பராமரிப்பாங்க அந்த அந்த பணியில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குளத்தார் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி நீர் பங்கீட்டை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு டெக்னிக்கல் நேம் சொல்றாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டருக்கு நிற்கின்றவாறு சரிங்களா நிற்கின்றவாறு அப்படிங்கிறது தான் நீர் பங்கீட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பேர் சரிங்களா அதே மாதிரி ஏரி ஆயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஏரிய பராமரிக்கிறதுக்காக சரிங்களா ஒரு பர்டிகுலர் ஏரியை பராமரிக்கிறதுக்காக கிராம சபை வசூலிக்கக்கூடிய ஒரு வரியின் பெயர் தான் ஏரி ஆயம் சரிங்களா ஏரி ஆயம் அதுலயே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அடுத்தது அதாவது நாடு அது வகை செய்கின்ற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா லேண்ட் சர்வே நில கணக்கீடு கணக்கெடுப்பு பண்றாங்கல்ல அதாவது உங்களுக்கு இவ்வளவு இருக்கு லேண்ட் சர்வே பண்றவங்களா வேறணும் சர்வேயரேனா அந்த சர்வேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க நாடு வகை செய்கின்ற அப்படின்னு சொல்றாங்க
சரிங்களா, நாடு வகை செய்கின்ற. அது எதுக்காக சார் எக்ஸாக்டா? நம்ம சர்வேயர் மாதிரி இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருடம் வந்து என்ன எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விளைச்சல் வந்திருக்கு, இவங்க நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஆளுங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நிறைய வகையான டாக்ஸஸ் கலெக்ட் பண்றாங்க வேற வேற பேர்ல, சரிங்களா. இதெல்லாம் எதுக்குன்னா வித்திய வெவ்வேற பயிர்களுக்காக, நெல்களுக்கு மட்டும் இல்ல வேற வேற பயிர்களுக்காக நிறைய, ஒண்ணு வந்து ஒப்படி, அப்புறம் இறை, இன்னொன்று இறை கட்டின நெல், அதுக்கப்புறம் கடமை அப்படிங்கிற வரிகள் அக்ரிகல்ச்சர்களுக்காக வசூலிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க எப்படி ராஜேந்திரன் வந்து அந்த ஜலமய ஜெயஸ்தம்பம் கட்டினாரோ, அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்காக ஒரு பெரிய புதிய ஏரி கட்டமைக்கிறார். அந்த ஏரியின் பெயர் கங்கம், அந்த ஏரியின் பெயர் கங்கம். அவ்வளவுதான், எழுதிக்கோங்க சார். அந்த 5th பாயிண்ட் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். சொல்றேன் மேம், ஒண்ணுல என்னன்னா நில கணக்கீட்டாளர்களுக்கு பெயர் நாடு வகை செய்கின்ற, பக்கத்திலேயே லேண்ட் சர்வே எழுதிக்கோங்க பிளீஸ். அது அளவீட்டாருன்னு சொல்லலாம், பட் ஆக்சுவலா பர்பஸ் வேற. என்னன்னா அது வந்து அவங்க நிலத்தை அளக்கிறது இல்ல, அவங்க அந்த இடத்துல இந்த வருஷம் என்ன விளையுது, இந்த இந்த சீசன்ல என்ன இருக்கு, அவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டணுங்கிறது அவங்க தீர்மானிக்கிறவங்க அவங்க, அதனாலதான் அளவிட்டாருன்னு சொல்லலாம். அடுத்து போலாமாப்பா? சீக்கிரம் ஓகேங்க சார். ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? எஸ் சார். சார் ஓகே, அடுத்து போலாம். அடுத்து பாருங்க, நில வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயம், நில வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயம், சரிங்களா. இதுதான் சோழர்களுடைய மிக முக்கியமான வருமானம், சரிங்களா. மிக முக்கியமான வருவாய் வந்து லேண்ட் ரெவன்யூ தான், சரிங்களா. சோ லேண்ட் டாக்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலம், அது மெய்த்தலுக்கா இருக்கலாம், இல்ல நம்ம கட்டி இருக்கிற இடமா இருக்கலாம், இல்ல மற்ற பர்பஸ்க்கா இருக்கலாம், அந்த லேண்ட் டாக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா காணிக்கடன். மேபி சில பேர் வந்து அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பர்பஸ் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி நிலத்தை பயன்படுத்துறதுக்காக அவங்க வசூலிக்கிறது வந்து காணிக்கடன், சரிங்களா. மோஸ்ட்லி இவங்க மென்ஷன் பண்றது வந்து அக்ரிகல்ச்சர் தான் மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா. இதுல என்ன அவங்க டாக்ஸ் ரேஷியோ கட்டணும் அப்படின்னா, மினிமம் என்ன கட்டணும் அப்படின்னா மூன்றில் ஒரு பங்கு, விளைச்சல்ல மூன்றில் ஒரு பங்கு. அப்படி இல்லை அப்படின்னா வேற தொழில இருக்காங்க அப்படின்னா அதுல அவங்களுடைய வருமானத்துல மூன்றில் ஒரு பங்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, லேண்ட் சர்வே வந்து மூணு பேர் நடத்திருக்காங்க, அதுல ரொம்ப முக்கியமானது ராஜராஜன் தான். அதுக்கப்புறம் பாருங்க, முதலாம் குலோத்துங்கன்னு பண்ணியிருக்காரு, மூன்றாம் குலோத்துங்கனும் இந்த லேண்ட் சர்வே பண்ணிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் பாருங்க, இது ஆல்ரெடி 5th பாயிண்ட் எழுதியிருக்கோம், ஆல்ரெடி நாடு வகை செய்கிற எழுதியிருக்கோம். லாஸ்ட் பாயிண்ட் வேண்டாம், அது நமக்கு கேட்கக்கூடிய சான்சஸ் இல்லை, கேட்க முடியாது, அதனால லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் வேண்டாம், அவ்வளவுதான் எழுதிக்கோங்க. தேர்ட் வந்து டாக்ஸ் ரேஷியோக்கு வந்து வரி விகிதம்னு போட்டுக்கோங்க தமிழ்ல, வரி விகிதம். நில வருவாய் கணக்கெடுப்பு அப்படி போட்டுக்கோங்க, நில வருவாய் கணக்கெடுப்பு எடுத்தது மூணு பேர், முதலாம் ராஜேந்திரன், சாரி முதலாம் ராஜராஜன், முதலாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன், அவ்வளவுதான். எஸ் சார். எழுதியாச்சுங்க சார்?
சரி அடுத்து போலாமா? எஸ் சார். ஓகே அடுத்து பாருங்க, லேண்ட் சரிங்களா, நிலக்கொடையா கொடுக்குற லேண்டு, அதுக்கப்புறம் அந்த வகை செய்கின்ற எப்படி எப்படிலாம் அந்த லேண்ட் அழைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க சரிங்களா. சமண பள்ளிகளுக்கு வழங்கப்படும் நிலங்களுக்கு பேர் வந்து பள்ளிச்சண்டம் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு தெரியும் பிராமணர்களுக்கு வழங்கப்படும் நிலத்தின் பெயர் பிராமத்தியம் அல்லது சதுர்வேதி மங்கலம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த விவசாயம் செய்யக்கூடிய வெள்ளாளர்கள் சரிங்களா, வெள்ளாளர்கள் பயன்படுத்தக்கூடிய இல்ல வெள்ளாளர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிலங்களுக்கு பெயர் வேளாண் வகை நிலம் சரிங்களா. வேளாண் வகை அதாவது வேளாண் வகையில என்ன அக்ரிகல்ச்சர் டைப் லேண்ட் அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் சரிங்களா. அடுத்துல பாருங்க, ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருந்திருக்கு அந்த காலத்துல. என்ன அப்படின்னா உழுக்குடி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க சரிங்களா, உழுக்குடின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா அவங்க வந்து வேளாண்மை சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவங்க. பட் அவங்களுக்கு என்ன உரிமை கிடையாது, நிலத்தை வந்து அவங்க சொந்தமா வச்சுக்கக்கூடிய உரிமை, சொந்த நிலங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை அவங்களுக்கு கிடையாது. யா அவங்க என்ன பண்ணுவாங்க சார், அப்ப எப்படி சார் வேலை செய்வாங்க அப்படின்னா பிராமின்ஸுக்கும் இல்ல அந்த வெள்ளாளர்களுக்கும் இருக்கக்கூடிய நிலங்களை மட்டும்தான் அவங்க அங்க வேலை செஞ்சு அவங்க அதுல இருந்து கூலி எடுத்து இவ்வளவுதான். இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் சோழர்கள்ல சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் உழுக்குடிங்கிறது என்னன்னா ஒரு சப்செக்ஷன் ஆஃப் வெள்ளாளர்ஸ் சரிங்களா, வேளாண் குடியின் ஒரு துணை பிரிவு அப்படி எழுதிக்கோங்க. வேளாண் குடியின் ஒரு துணை பிரிவு நிலங்களை உரிமை கொண்டாடு உரிமை உரிமை கொள்ள அவங்களுக்கு இது கிடையாது சரிங்களா, சொந்தம் கொள்ள அவங்களுக்கு உரிமை கிடையாது சாரி ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அந்த வேளாண் வகை சரிங்களா, அந்த வேளாண் வகை நிலத்துல விளையக்கூடிய விஷயத்த மோஸ்ட்லி யாருக்கு போகும்னா மேல்வரம் அப்படிங்கிற காஸ்டுக்கு தான் போகும், அப்படிங்கிற மக்களுக்கு தான் போகும். மேல்வரம் அப்படிங்கிறவங்க வெள்ளாளர்கள் அல்லது பிராமணர்கள் ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான ஷேர் தான் யாருக்கு போகும், கீழ்வரம் அப்படிங்கிற மக்களுக்கு போகும். அவங்கதான் உழுகுடி ஆல்ரெடி பார்த்தவங்க சரிங்களா, அவ்வளவுதான் எழுதிக்கோங்க. சோ உங்களுக்கு க்வெஸ்சன் இதுல எப்படி வரலாம் அப்படின்னா மேல்வரம் கீழ்வரம் என்ற பிரிவின வெள்ளாளர் பிரிவுகள் எந்த காலகட்டத்தில் இருந்தா அப்படின்னா சோழர் காலத்துல இருந்துச்சு அவ்வளவுதான். ஓகே எழுதிக்கோங்க சீக்கிரம். சார் எழுதியாச்சா? எஸ் சார் எழுதியாச்சு சார். எழுதி முடிச்சாச்சா? எஸ் யாரா இருக்கீங்களா? எஸ் சார். அடுத்து போலாமாப்பா? எஸ் சார். நீங்க எழுதி முடிச்சீங்கன்னா சொல்லுங்க, கொஞ்சம் நான் கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்க சொல்லிருங்க. ஓகே அடுத்து பாருங்க, கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயம் பாருங்க. சோழர்கள் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா பிரான்ஸ், வெண்கல வேலைப்பாடுகள். அது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க, வேலைப்பாடுகள்னா ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க, சிலைகள், வெண்கல சிலை வேலைகள் வேலைப்பாடுகளில் ரொம்ப சிறந்தவங்க சோழர்கள் சரிங்களா. இன்னும் முக்கியமான விஷயம் மட்டும் பாருங்க, கர்நாடக சங்கீதம் மற்றும் பரதநாட்டியம் ரெண்டுமே சோழர் காலத்துலதான் எமர்ஜாச்சு. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கர்நாடக சங்கீதமே கர்நாடகாலு வந்துச்சு, கிடையாது அப்படி இல்லை, நம்ம ஊர்ல தான் இருந்துச்சு, அதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க கர்நாடிக் மியூசிக் அப்படி, பரதநாட்டியம் அப்படிதான் சரிங்களா. ஓகே அடுத்து பாருங்க, சோழர்கள் இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப புகழ் பெற்றவங்க அப்படின்னா மியூரல்ஸ் அப்படின்னா சுவர் ஓவியங்கள் சரிங்களா. சுவர் ஓவியங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க சோழர்கள் தான், ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க சரிங்களா. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா பெரிய புராண நிகழ்வுகள் இருக்குல்ல, அந்த கதையில வர நிகழ்வுகள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா தாராசுரம் கோவிலுடைய கருவறையில வந்து வரையப்பட்டிருக்கு, இன்னும் இருக்கு வரையப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணம் அது அவ்வளவுதான், வேற ஒண்ணு.
கொஸ்டின் எப்படி வரலாம்னா, பெரிய புராண நிகழ்வுகள் எந்த கோயில்ல வந்து கருவறையில் இருக்கு அப்படின்னா தாராசுரம் டெம்பிள்ல இருக்கு சொல்லலாம். இல்ல தாராசுரத்துல எது இருக்கு அப்படின்னா பெரிய புராண நிகழ்வுகள் எப்படி வேணா கேட்கலாம், நீங்க எழுதிக்கோ. எழுதி சொல்லுங்கப்பா, அடுத்து போலாம். சார் அந்த தேர்ட் பாயிண்ட் என்னங்க சார்? சோழர்கள் சுவரோவியங்களுக்கு பெயர் பெற்றவர்கள். சார் நெக்ஸ்ட் சார், அடுத்து போலாமா? எல்லாம் எழுதியாச்சப்பா? எஸ் சார். ஓகே, அடுத்து பாருங்க. நம்ம எங்க அப்படி அங்க பார்த்தோம்ல, அதாவது மணி கிராமம் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு சரிங்களா. சரி, ஒண்ணுல என்னன்னா, அதாவது கடல் வழி வணிகம் சரிங்களா, கடல் வழி வணிகம் செய்யுங்களுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு வண்ணத்தார் சரிங்களா, அஞ்சு வண்ணத்தார். அதுவே வந்து உள்நாட்டு வணிகம் இன்லாண்டு, உள்ள வந்து நம்ம ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதி, அந்த மாதிரி இன்லாண்ட் ட்ரேடு, இன்லாண்ட் ட்ரேடர்ஸ் உள்நாட்டு வணிகம்ல ஈடுபடுறோம் வந்து மணி கிராமத்தார். ஆல்ரெடி நம்ம பல்லவர்கள் அதே நேம் படிச்சிருப்போம், மணி கிராமம். அதுக்கப்புறம் நானாதேசி அப்படின்னு படிச்சிருப்போம், இதுல மணி கிராமம் மட்டும் எடுத்துப்போம் சரிங்களா. அங்க எப்படி வந்து ரெண்டு பேர்த்துடைய கம்பைன் வந்து நானாதேசின்னு சொல்றோமோ அதே மாதிரி இங்க ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா, ரெண்டு விஷயம். அதாவது என்னன்னா அஞ்சு வர்ணத்தாரையும் மணி கிராமத்தாரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேட்டகரி இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரெண்டு பேர் கொடுக்குறாங்க, ரெண்டு, ஒண்ணுதான் ஐநூற்றுவர் சரிங்களா, ஐநூற்றுவர். இன்னொன்னு பாருங்க, திசையாயிரத்து ஐநூற்றுவர், ஐநூற்றுவர்னு சொல்லுவாங்க, அல்லது திசையாயிரத்து ஐநூற்றுவர்னு சொல்லுவாங்க. சேம் நானாதேசிக்கு அப்படி இங்க ஒரு வேற பேர், அவ்வளவுதான் சரிங்களா. இந்த குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இதே எழுதிக்கோங்க, இந்த குழுக்கு வந்து ஹெட்கோர்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஐயா ஓலே அப்படின்னு ஒரு இடம் சரிங்களா, ஐஹோல்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஐஹோல்னு எழுதுங்க, ஐயா ஓலே தமிழ்லயும் பக்கத்துல ஐஹோல் எழுதி வச்சுக்கோங்க. அங்க கர்நாடகால இருக்கு, அதுதான் தலைமை இடமா இருக்கு இந்த வணிக ஆர்கனைசேஷனுக்கு. இந்த ஐநூறு கடைசி பாயிண்ட் வேணாம்ப்பா, தேவையில்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கடைசி பாயிண்ட் வேணாம், ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. யாரும் மியூட்ல போட ஆரம்பிச்சீங்க, மியூட்ல போட்டுக்கோங்க. எழுதியாச்சாப்பா? சார் தி செகண்ட் லாஸ்ட் சார், செகண்ட் பாயிண்ட் மேம். அதாவது இந்த இந்த இருவரும், அதாவது கடல்வழி வணிகர்கள் உள்நாட்டு வணிகர்கள் இருவரும் இணைந்த ஒரு குழுவின் பெயர் ஐநூற்றுவர் அல்லது திசையாயிரத்து ஐநூற்றுவர் சரிங்களா. இவங்களுடைய தலைமை செயலகம் அதாவது ஹெட்குவார்டர்ஸ் தலைமை எங்க இருக்கு அப்படின்னா ஐஹோல், ஏஐஹெச்ஓஎல்னு சொல்லுவாங்க, ஐஹோல் கர்நாடகால இருக்கு. தமிழ்ல வந்து ஐயா ஓலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஐஹோல்னு போட்டுக்கோங்க, ஏன்னா அது நமக்கு ஐயா ஓலேன்னு கொடுப்பாங்களான்னு தெரியல, அவ்வளவுதான். அது போலாமா? எஸ் சார். எஸ் அது போலாமா? போலாங்க சார். ஓகே சரி, கடைசி ஸ்லைடு இதுதான் சரிங்களா, அதுக்கப்புறம் பாண்டியாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சரிங்களா. சம்புவராயர்கள் இவங்க யார் அப்படின்னா, பாலார் பகுதியில வந்து ஆட்சி செஞ்சாருங்க. இவங்களுக்கு சோழர்களுக்கு சம்பந்தம் எல்லாம் பெருசா இல்லை, பட் இது வந்து கொடுத்துருக்காங்க லெவன்த் புக்ல, அதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு சரிங்களா. பாலாற்றின் பாலாட்டு பகுதியில் இருந்த ஒரு பாலாட்டு பகுதியை ஆட்சி செஞ்சவங்க. இவங்க ரொம்ப காலமா சிறு குறுநில மன்னர்களா தான் இருந்தாங்க, பட் ராஜா ராஜாதிராஜன் மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இவங்க வந்து
தனியா வந்து அரசாங்கம் அரசு அமைச்சாங்க சரிங்களா, ரெண்டு டைம் அமைச்சிருப்பாங்க. இவங்களுடைய வம்சத்தின் பெயர் என்ன அப்படின்னா ராஜ கம்பீர வம்சம். இவங்களுடைய தலைநகரின் பெயர் படை வீடு சரிங்களா. இதுல ரொம்ப ஃபேமஸான கிங் யார் அப்படின்னா ராஜ நாராயணன் சம்புவராயன் குமார கம்பனால வீழ்த்தப்பட்டிருப்பாரு. குமார கம்பனா யாருப்பா? குமார கம்பனா யாரு? புரியலமா? முதலாம் கம்பனா யாருப்பா? பாலாற்றின் பகுதியில் ஆட்சி புரிந்தவர்கள் ராஜாதிராஜன் மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் அரசமைத்தனர், அரசு அமைத்தனர். வம்சத்தின் பெயர் ராஜகம்பீர வம்சம். தலைநகரம் படை வீடு. இந்த வம்சத்தில் இருக்கிற ராஜநாராயணன் சம்புவராயன் என்கிற மன்னனை குமார கம்பனா தோற்கடித்தார். டவுட் இருக்கா பதில? சரி ஓகே. இப்போ நம்ம நடத்துல ஃபுல்லா ராஜராஜன் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா பாத்துக்கோங்க. சும்மா பாருங்க, ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருக்கும், பட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா நிறைய விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், அது நம்ம சொல்ல வேணும் அப்படிங்கறனாலதான் நான் சொன்னேன். மற்றபடி அதுல ஒண்ணு பெருசா ஃபேக்ட்ஸ் எல்லாம் இல்லை. நீங்க படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நல்லா குலோத்துங்கன், அதுக்கப்புறம் எப்படி பிரிக்கிறாங்க, மண்டலம், நாடு, பூரம், வில்லேஜ், அந்த மாதிரி அது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு, அப்புறம் இந்த ஜலமய ஜெயஸ்தம்பம், கங்கம், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நல்லா படிச்சுக்கிங்கவே போதும் சரிங்களா. சோ டைம் ஃபுல்லா பாருங்க சார். செகண்ட் பாயிண்ட் சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட்ங்களா? ராஜாதிராஜா மற்றும் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் அரசமைத்தனர், அவ்வளவுதான். இல்ல விடுதலை பெற்றனர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேப்பா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? டவுட்ஸ் இருக்கான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருக்கு அப்படின்னு நாம சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ஏன் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க இன்னைக்கு? செவ்வாய்க்கிழமை தானாச்சு சார், கரண்ட் இல்லைங்க சார். கரண்ட் இல்லா பேச மாட்டீங்களா யாருக்கூடையும்? இதுக்கப்புறம் பாண்டியர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் மட்டும் பாத்துக்கலாம். முதலாம் பாண்டியர் சார், குருக்கு ராஜகுருக்கு என்னங்க? குருங்கிறவங்க வந்து ஆசான், அவங்களுக்கு கலைகள் எல்லாம் சொல்லி தரவங்க. ராஜகுருங்கிறவங்க வந்து அவங்க அவையில வந்து அவங்க மன்னரானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம், அவங்க வழிகாட்டியா இருக்கிறோம், அவ்வளவுதான். பட்டி நல்லா பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பாண்டியா போய்க்கலாம்.
எஸ் பதா சார் அடுத்து போலாமா எஸ் சார் எஸ் சார் ஓகே அடுத்து யாரை பார்க்க போறோம் சார் பாண்டியன் எம்பையர் பாண்டியன் எம்பையர் ஓகே சரி நம்ம ஆல்ரெடி சொன்ன பாண்டியன் எம்பையர் மூணு தடவை இருக்கும் சொன்னேன் ஒன்னு சங்ககால பாண்டியர்கள் அதுக்கப்புறம் என்னப்பா ரெண்டு பல்லவர் அண்ட் பாண்டியர் சவிங்களோட முதலாம் பாண்டியர்கள் இரண்டாம் பாண்டியர்கள் இரண்டாம் பாண்டியர்கள் வந்து நம்ம வந்து பிற்கால அதாவது என்ன சொல்றேன்னா ஏன்சியன்ட் சங்க காலத்துல ஒரு பாண்டியர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிடிவல் இந்தியா அதாவது மிடிவல் பீரியட்ல ரெண்டு பாண்டியர்கள் இருந்தாங்க ஒரு பாண்டியர்களை வந்து கடைசியா ஃபர்ஸ்ட் மீண்டெழுத்த வந்து பாண்டியர்கள் வந்து களப்பிரர்கள் காலத்துல மீண்டெழுந்திருப்பாங்க அவங்கள வந்து முதலாம் பராந்தகன் வந்து வீழ்த்தியிருப்பார் அதனாலதான் அவருக்கு வந்து மதுரை கொண்டான் பேர் வரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து சிற்றரசர்களாகவும் ரொம்ப இதாகவும் இருப்பாங்க பிற்காலத்துல பாத்தீங்கன்னா மூன்றாம் ராஜேந்திரனை வந்து மாணவர் குலசேகரன் வந்து தோக்கடிச்சு மறுபடி பாண்டிய பேரரசு நிறுவியிருப்பார் அதுதான் வந்து லேட்டர் பாண்டியா இருப்பாங்க உங்களுக்கு புரியுதா ஓகே சரி அடுத்து போலாமா அப்ப சரி பாண்டியர்கள் எதுப்பா ஃபேமஸ் சங்கம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க சரி ஓகே பாண்டிய பேரரசை பத்தி சரிங்களா பாண்டியர்களை பத்தின ரெஃபரன்சஸ் சரிங்களா குறிப்புகள் யார் யார் நமக்கு தராங்க அப்படின்னா பயணிகள் மெகஸ்தனிஸ் பிளைனி யுவான்ஸ்வாங் மார்க்கோ போலோ இந்த நாலு பேருமே நமக்கு பாண்டியர்களை பத்தின குறிப்புகள் நமக்கு தராங்க எழுதிக்கோங்க அது போலாமா எஸ் சார் எஸ் சார் இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லப்பா ஜஸ்ட் ஃபுல் ஒரு ஓவர்வியூ கொடுங்க சார் ஆல்ரெடி சொன்னதுதான் பாண்டியர்களுடைய வரலாறு நம்ம மூணா பிரிக்கலாம் சங்ககால பாண்டியர்கள் சரிங்களா சரிங்களா அப்புறம் முதலாம் பாண்டியர்கள் அப்புறம் இரண்டாம் பாண்டியர்கள் இரண்டாம் பாண்டியர்கள் தான் வந்து நம்ம லேட்டர் பாண்டியர் சொல்றோம் பிற்கால ரெண்டு பேருமே லேட்டர் தான் பட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம செகண்ட் பாண்டியர்ஸ் தான் வந்து சோழர்களுக்கு பின்னாடி வந்ததுனால நாம அப்படி சொல்றோம் ஓகே எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த பாண்டிய பேரரச கடைசியா யாரு முடிச்சுக்கிறா யாரு வீழ்ச்சி அடை செய்யறா யோசி சொல்லுங்க ஓகே அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூர் மூலமாக கரெக்டா சங்ககால பாண்டியர்களை பத்தி நமக்கே தெரியும் என்னன்னா அவங்களுடைய தலைநகர் மதுரை அவங்களுடைய துறைமுகம் கொற்கை சரிங்களா அதே மாதிரி அவங்களுடைய சின்னம் மீன் சின்னம் நமக்கு தெரியும் அவங்க எதனால வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னா களப்பிரர்கள் எழுச்சினால இவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க நமக்கு தெரியும் 300 வரைக்கும் நமக்கு சங்கம் இருந்து 300 அப்புறம் களப்பிரர்கள் இருந்தாங்க அதனால அது வீழ்ச்சி அடைஞ்சு அவ்வளவுதான் எழுதிக்கோங்க முதலாம் பாண்டிய பேரரசு அதாவது சங்க காலத்தை முடிச்சுட்டோம் அடுத்து முதலாமுக்கு வரும் இப்ப நான் கவனிங் எழுத வேண்டாம் முதலாம் பாண்டிய பேரரசு 600
தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் இருக்குது. அப்ப ஆறுநூறுல யாரு வீழ்த்தி வந்திருப்பாங்கப்பா? களப்பிரர்களை வீழ்த்தி வந்திருப்பாங்க. சூப்பர். அப்ப தொள்ளாயிரத்தி இருபதுல யாருனால வீழ்ச்சி அடைறாங்க, யாரு வீழ்த்துறா எக்ஸாக்டா? சோழர்கள். பராந்தக சோழன் தானே நமக்கு மதுரை கொண்டான்பா, கரெக்ட் தானே? எஸ் சார், கரெக்ட் தானே? எஸ் சார். போன கிளாஸ்லயும் சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல அஞ்சு டைம் சொல்லிட்டேன். மதுரை கொண்டானுங்கிறது யாருக்கு, யாருக்கு பேர் கொடுத்தோம்? முதலாம் பராந்தகன். பராந்தகன் மதுரை யாருடைய பகுதியில் இருப்பா? சோழாஸ். மதுரை வந்து சோழாஸ் இதுல இருக்கா? பாண்டியஸ் தான். பிரயோஜனம் இல்ல போல இருக்கு. நான் சில விஷயங்கள் சொல்லல, உங்க நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்க எழுதிக்கோங்க சரிங்களா. பாண்டிய பேரரசின் எழுச்சி யாருனால வருது அப்படின்னா, கடுங்கோன் நிறுவனர். இந்த முதல் பாண்டியன் பேரரச வந்து நிறுவனது வந்து கடுங்கோன் சரிங்களா. கடுங்கோன் களப்பிரர்களை வீழ்த்தியவர் இவர் தான், கடுங்கோன். அவர் தான் வந்து இவருடைய இந்த நிறுவனர். இவருடைய ஆரம்பகட்ட தலைநகரம் வந்து கொற்கை மற்றும் துறைமுகம், ரெண்டுமே வந்து கொற்கை தான். ஆரம்பகட்ட தலைநகரம் மற்றும் துறைமுகம் ரெண்டுமே கொற்கை தான்ப்பா. எழுதியாச்சா? எஸ் சார். எஸ் சார். எழுதியாச்சா? ஓகேப்பா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச். டவுட் இருக்கவங்க கேட்கலாம், மற்றவங்க எல்லாம் லெஃப்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ. சார் சொல்லுங்கப்பா. சார், டெல்லி சுல்தான்ஸ் வந்து முகமது பின் துக்ளக்கோட முடியுதா சார்? மேம், நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா கிளாஸ்? சார், நாங்க ஊட்டி பிரான்ச் சார். ஓகே மேம். நீங்க இப்ராஹிம் லோடி அதெல்லாம் படிக்கலீங்களா? நோ சார், லோடி வம்சம் நம்ம படிக்கல சார். கடைசியா அந்த முகமது பின் துக்ளக்கோட முடிச்சிருக்கோம் சார். உங்க பேருமா? கீர்த்தி. ஓகே. அதுக்கு அப்புறம் லாக் டவுன் ஆயிடுச்சாமா? ஆ ஆமாங்க சார். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்போ நீங்க அது நம்ம மறுபடியும் எடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட போறாங்க ஜூலை 1st வீக்ல. ஓகே சார். நம்ம அந்த பேட்ச் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சார் கிருபாரன் சார் கிட்ட இன்டிமேட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி அப்படினு. அதுக்கு அப்புறம் லாக் டவுன் இல்ல அப்படிங்கற பட்சத்துல, லாக் டவுன் இருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கு அப்படினா நம்மளோட கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஆக்சுவலா அதுல வந்து நம்ம லோடி வரைக்கும் பாக்கணும். லோடிய வந்து கடைசியில வந்து முகல்ஸ் தான் தோக்கடிப்பாங்க இப்ராஹிம் லோடிய. சோ நீங்க வந்து துக்ளக் டைனாசிட்டி பத்தி பாத்துருக்கீங்க. இந்த ரெண்டு டைனாசிட்டி இருக்கு, சையத் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி இருக்கு. சோ நம்ம கண்டினியூஸா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இதுக்கும் கண்டினியூட்டி ப்ராப்ளம் வராது, படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வேற வேற டவுட்ஸ் இருக்குங்க? பள்ளிப்படை அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. பள்ளிப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறந்த ஒரு மன்னன், சோழ மன்னனுக்கு நினைவா அவர் வந்து புதைச்சிருவாங்க. புதைச்சு அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டுவாங்க அவருடைய நினைவாக, அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லை. வேற வேறதா இருக்குங்களா சார்? சொல்லுங்கம்மா. சார், இந்த நில வருவாய் கணக்கெடுப்பு முறையில மூணு பேர் எடுத்தாங்களா சார்? ஆமாங்க. அதுல வந்து முதலாம் ராஜேந்திரன் போன கிளாஸ் எல்லாம் எழுதினேன் சார். இப்ப வந்து ராஜராஜன் சொல்லிருக்கீங்க சார். எது சார்? ராஜராஜன் தான், ராஜேந்திரன் இல்ல. ஓகேங்க சார், தேங்க்ஸ். ராஜராஜன் தான். ஓகே, வேற டவுட்டுங்க? சொல்லுங்கம்மா. வாய்ஸ் பிரேக் ஆகுதும்மா, வந்து சொல்லுங்க, ரிபீட் பண்ணுங்க. சார், வந்துட்டு இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறீங்களா சார்?
அப்லோட் பண்ணிடுங்க மேம். வேற மேம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லாதவங்க லெஃப்ட் ஆகிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. சார் தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ.